शिवाय ओम सच्चिदानंद ओम सत्कुरु ओम नमः शिवाय ओम सच्चिदानंद ओम सत्कुरु வணக்கம் சுவாமி. அம்மா, அன்பும் அருளும் தவளும் உன் இன்முகம் பார்த்து இது கூறுகிறேன் கேள். நீ மன்னன் ஒருவனை மணப்பாய், பின் அம்மன்னனை மாபெரும் ஆபத்திலிருந்து காக்கும் மைந்தன் ஒருவனையும் பெற்றெடுப்பார். சுவாமி, இந்த ஏழைக்கு அந்த பாக்கியம் ஆண்டவனரும் அவ்விதம் இருக்கிறதம்மா. உங்கள் ஆசீர்வாதம் சுவாமி. பார்த்தாலே தெரியுமே, நான் ஒரு வேடுவனம்மா. உங்கள் காலடியில் விழுந்ததே பறவை, அது எனக்குரியது. எடுத்துக்கொள்ளலாமா? முடியாது. ஏன் இப்படி? இது வேட்டை காடல்ல, நீ வேட்டையாடும் எண்ணத்தோடு வந்ததாகவும் தெரியவில்லை. உண்மையைத்தான் கூறுகிறீர்கள். அக்கா, இவன் பார்க்கறதும் பேசுறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. வா மோகனா, போகலாம். இனி எவரிடமும் இப்படி நடந்து கொள்ளாதே. வேற எவரிடமும் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். சத்தியம். மரியாதை தெரியாதவனே, போய்விடு. வா மோகனா. மகாராஜா, மானை விரட்டு வந்து வெகு நேரம் ஆச்சு. அக்கா, மருண்டோடி விட்டது மான். அழைத்து வரப்பட்டது ஏன் தெரியுமா? சொன்னால் தெரிந்து கொள்கிறேன். இந்நாட்டு மன்னவனிடம் மரியாதையின்றி பேசியதாக உன் மீது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு குற்ற முடியாது அல்லவென்று நிரூபித்தால் தண்டனை எதுவானாலும் ஏற்றுக்கொள்வேன். சிறைவாசமாக இருந்தால் பின்வாங்க மாட்டேன். சிறச்சேதமாயிருந்தால் தயங்க மாட்டேன். பெண்ணே, கேள். இன்று வேடுவன் ஒருவனை சந்தித்ததுண்டா? உண்டு. அவனிடம் அடாதுடியாக பேசியதுண்டா? மறுக்கவில்லை. ஆனால் மன்னவா, ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்கள் நாட்டில் வழியில் போகிற ஒரு ஆடவன் கண்ணீரிடம் ஒம்புத்தனமாக பேசினால் அதை கண்டித்து கூறுவது குற்றமா? அந்த ஆடவன் அரசனாக இருந்தால்? குற்றம் குற்றம்தான். அரசர் ஆணையிடலாம், சம்மதம் இருந்தால் அரண்மனைக்கு வரலாம். ஒரு ஆரணங்க அங்கு அறநெறி குறையா வகையில் எதுவும் பேசலாம். வேந்தன் வேடனாக வந்தால், அந்த வேடன் வெகுளித்தனமாக நடந்தால், அதை எந்த பண்புடைய மாதமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள், மன்னிக்கவும் மாட்டாள். விவாதம் வளர்கிறது. பேச்சு நிறுத்திக் கொள்வோம். உனக்கு தண்டனை விதிக்கப் போகிறேன். தயார் என்று அப்போதே சொல்லிவிட்டேன். உனக்கு சிறைவாசம். எத்தனை ஆண்டுகள்? ஆயுள் வரை. இன்று முதல் என் நெஞ்சத்திலே சிறைப்படுகிறாய். ஆயுள் வரை. மகாராஜா, நீ என் பட்டத்து ராணி, வாழ்க்கை துணை. அம்சம் பானம் சூரியமாதிந்திராணாம் கவிம் சதா அம் சரணம் பிரபத்யே யத்தோதயே தோற்பயமர்த்தலே தேவதா பிரதிஷ்டா.
ஒரு காலத்தில் பொற்கொடி ஒருத்தியை கற்பனையில் கண்டே சிற்பமாக வடித்தெடுத்தேன். அவளை நீ பார்க்க வேண்டும். சந்திரிகா, நீங்கள் கல்மனம் படைத்தவர் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. கல்மனம் படைத்தவனா? கல்லில் செதுக்கியிருக்கிறீர்கள் என் உருவத்தை. அழியா சித்திரமாக, அன்பின் அடிமையாக உங்கள் நெஞ்சத்தில் அல்லவா நான் இடம் பெற்றிருக்க வேண்டும். என்றாய் தீமையை தடுப்பவர் இந்த தீவில் யாரும் இல்லை தெரியுமா? ஓடுகிறாயா பூங்குடியே? உன்னை பூங்குடி கொண்டே அரவணைக்கிறேன் பார். சாபத்தை மாற்ற முடியாது, குறைக்க முடியும். நீ பகலில் அருணோதய காலத்தில் கற்பகமர கனியாகவும் இரவில் சந்திரோதய காலத்தில் கன்னியாகவும் விளங்கி விடுவார். நீ கனியாக மாறினாலும் காற்றாகவே கரைந்து போனாலும் கடவுளை காப்பாற்ற முன் வந்தாலும் உன்னை கைப்பற்றாமல் நான் போகிறேன். அஞ்சாதே சசிகலா, துன்மார்க்கரை தூரப்போ. ஏ முனிவா, என் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நீ தடையாக நின்றால் என் மந்திர சக்தியால் உன்னை தொலைத்து விடுவேன். நீ மீண்டும் நீ இந்த கற்பக கண்ணியை பார்க்க நேர்ந்தால் உன் மந்திர சக்தியெல்லாம் இழந்து விடுவாய் என்பதோடு உன் நெஞ்சில் உள்ள மோகத்தையே இப்போது பெரும் நெருப்பாக மாறி உன்னை விரட்டி அடிக்கட்ட. சாமி, நான் தேவலோகத்திற்கு திரும்பி போக வேண்டுமே. எனக்கு சாப விமோசனமே கிடையாதா? உண்டு. நீ எப்போது இந்த மண்வெளியில் ஒருவனை மனப்பூர்வமாக காதலித்து அவனுக்காக உன் ரத்தத்தை தியாகம் செய்கிறாயோ அப்போதுதான் உன் ஆத்மா விண்ணுலகத்திற்கு திரும்பி போ. சித்தம் சுவாமி. ¶¶
முனிவன் அடைய வேண்டும். முனிவனை பதிலுக்கு அவமானப்படுத்த வேண்டும். முனிவனின் சக்தி சத்தியத்தையும் நேர்மையையும் அடிப்படையாக கொண்டது. அதை எதிர்ப்பது சாதாரண காரியம் அல்ல. அதைவிட மேலானது ஒரு சக்தி நீ பற்றி இருக்க வேண்டும். அது எப்படி பெறுவது குருநாதா? சந்திர கிரகணத்தில் பிறந்த ஒரு மன்னனுக்கு ஒரு சந்திர கிரகணத்தில் அவன் பெற்றெடுத்த மைந்தனை கொண்டே நீ மரண தண்டனை வழங்க செய்ய வேண்டும். இது முதல் இதுவே என் லட்சியம். வருகிறேன் குருநாதா. நில். குறித்த நேரத்தை எடுத்த காரியத்தை சாதிக்க தவறினால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள். வா என் அருகில். இதனால் அறிவிப்பு யாதனில் மாட்சிமிக்க நமது மகாராணியார் ஒரு தாயாராக இருக்கும் சுப சம்பவத்தை கொண்டாடும் வகையில் நாளை இந்நாட்டு மக்களுக்கு அரண்மனையில் பரிசுகள் வழங்கப்படும். வருக வருக அனைவர் வருக. ஓம் சண்டிகா, ஓம் காரஸ்வரூபிணி. வர வேண்டும், வர வேண்டும். மங்களம் மிகுந்த செய்தி கேட்டேன் ஊருக்குள்ளே. விரைந்தோடி வந்தேன் வேந்தனை காசி கூற. மிக்க மகிழ்ச்சி. மன்னவா, பிறக்கவிருக்கும் அரசகுமாரனின் சிறப்புகளை கூறலாமா? கூறுங்க சுவாமி. தாங்கள் பிறந்தது ஒரு சந்திர கிரகணத்தில். என்ன சுவாமி? ஒன்றுமில்லை. மன்னவா, என்ன பலன் கூறும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன் தெரியுமா? கேளுங்கள். மன்னவர் சரித்திரத்திலே மாநிலம் இதுவரை கண்டும் கேட்டும் இராத மாபெரும் செயல் ஒன்றை உங்கள் மைந்தன் உங்களுக்கு செய்ய போகிறான் என்று. அப்படியா சந்திரிகா? நீ பாக்கியசாலி, மிக மிக பாக்கியசாலி. மன்னவா, தாரிக்கு அருகியாகிவிட்ட சந்திரிகா மீது ஏற்கனவே பொறாமை. அவள் அரச பரம்பரைக்கு ஒரு வாரிசு தரப்போகிறாள் என்பதை அறிந்ததும் சிங்காரிக்கு பொறாமை அதிகரித்தது. அவள் மந்திரவாதியை சந்தித்து, அவன் என் மூத்த மகன், அதற்கு நீ சந்தோஷம் அல்லவா பட வேண்டும்? என் வயிற்றுல பிறந்த ஒருத்தர் இருக்காங்க மோகனா, ராணியார்த்துக்கு எல்லா வகையில அவளுக்கு தாங்க பொருத்தம். இந்த சண்டாளி அவ எடுத்த போய் உட்காந்துட்டான். உன்னிடம் கூட ராணி அகம்பாவா நடக்கிறாள் என்று நினைக்கிறேன். அதனாலதாங்க உங்ககிட்ட வந்தேன். அவ கொட்டத்தை ஒடுக்கணும், அவ திமிர அடக்கணும், அவளை நாலு பேர் பார்த்து கைகொட்டி சிரிக்கணும். அற்பவிஷயம். அதற்கு மேலும் பல பல செய்ய முடியும் என்னால். அப்படிங்களா? அவள் இழக்கும் ராணி பதவியில் உன் சொந்த மகனை குலிவிருத்துகிறேன். மோகனாவியா, மகாராணியாகவா? நம்ப கூடியதா நடக்கக்கூடியதா என்று எண்ணுகிறாய் நீ? பார். பார், இந்த கல்லும் கனியாகும். இந்த கனியும் விண்ணிலே தவழும் மின்மினியாகும். ஐயா, நான் உங்களை பார்க்க புறப்பட்ட வேளை ரொம்ப நல்ல வேளையா இருக்கு. சந்தேகம் என்ன சிங்காரி? ஏதாவது காரணம் கூறி சந்திரிகாவை நாளை உன் வீட்டுக்கு வரவழைத்து விடு. மற்றது என் வேலை. அம்மா, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்மா. சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். சந்திரிகா, நீயும் போய் வேற படம் கட்டிக்கிட்டு வாமா. ஏம்மா, அரசர் உன்னை ராணி ஆக்கினே இருப்பாரு. அந்த ஆனந்தத்துல காளிக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதை மூணு பேருமா போய் நிறைவேற்றிட்டு வரலாம். வாங்கம்மா, போலாம். இப்படியே வா. அம்மா, என்னை இங்கே அழைச்சிக்கிட்டு வரும்போது நான் பழைய சந்திரிக்காவாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதை பூர்த்தி செய்ய எனக்கும் ரொம்ப ஆசைம்மா. இப்படியே போலாம். அன்னைக்கே சொன்னேன், ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி பெருந்தன்மை வரும். சரி, வாங்க போகலாம். ஓம் ஹ்ரீம் ஹோம் ஹ.
ஆச்சரியம்? என்ன மாதிரி நீங்களும் உருமாறிக்கீங்களே? என்ன? எனக்கு மோகனாவின் உருவமா? ஏன்? எதற்காக இந்த அநியாயம்? இன்னும் பா, உனக்கே புரியும். ஓம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஹ்ரீம். மோகனாவிற்கு என்ன உருவம்? உன் உருவம் மட்டுமல்ல, இன்று முதல் அரண்மனையில் பட்டமகிழ்ச்சி பதவியும் அவளுக்குத்தான். டடி சந்திரிகா, மகாராஜா உன்ன கல்யாணம் செய்துகிட்டாருன்னு என்ன பௌஷ காட்டி நடி? நீ பாத்தியாடி, இப்போ சிம்மாசனத்துல உட்கார போறது நீ இல்லடி, என் மக மோகனா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போமா, அரண்மனையில போய் என்னால அக்கா மாதிரி நடிக்கவே முடியாது. நீங்கள் செய்த மோசத்தை இப்பதான் மன்னரிடம் போய் கூறுகிறேன். ஆமா அக்கா, இப்பதான் கூறுகிறேன். சிங்காரி, நீங்கள் இருவரும் இப்போது இரண்டு சத்தியங்கள் செய்ய வேண்டும். இல்லையெனில் மீண்டும் உருவங்களை மாற்றி விடுவேன். நீங்க எத்தனை சத்திய செய்ய சொன்னாலும் செய்யறங்க. வேண்டாம்மா, எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன சத்தியம் செய்யணுங்க? ஒன்று, சந்திரிகாவாக உருமாறி இருக்கும் மோகனா வயிற்றில் ஆண் குழந்தை பிறந்தால் அதன் வளர்ச்சி, அறிவு போதனை, கலை ஏற்றம் சகலமும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். இரண்டு, குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அந்த புதல்வனை நான் நினைக்கின்ற ஓர் செயலுக்கு உடந்தியாக கேட்டால் எந்த விதமான எதிர்ப்பும் கூறக்கூடாது. அப்படியே செய்கிறோம். சத்தியமா செய்கிறோம். கவனம், சத்தியம் செய்தபடி நடக்காவிட்டால் இங்கு நடந்த ஆள் மாறாட்டத்தை அரசியலிடம் அம்பலமாக்கி விடுவேன். புத்திசாலினி, சந்திரிகா உருவில் இருக்கும் மோகனாவை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போ. பாவம், அரசருக்கு மனைவியானார், அது உனக்கு அற்ப சுகமாகிவிட்டது. மீண்டும் நீ மன்னரை பார்க்கவே முடியாது. அம்மா, நீ யார்? தெரியவில்லையா சுவாமி? மன்னனை மணப்பாய், தந்தையை காக்கும் மகனை பெறுவாய் என்று ஆசை கூறினீர்களே, அதே சந்திரிகா சுவாமி நான். உன் தோற்றமே வேறாக இருக்கிறதே அம்மா. பொறாமைக்காரர்கள் செய்த சதி சுவாமி. என் உருவத்தை தங்கை மோகனாவிற்கும், மோகனாவின் உருவத்தை எனக்கும் கொடுத்து அரசரை ஏமாற்றி விட்டார்கள். அம்மா, இப்படி வா. மகளே, உன் உருவத்தை இப்போது பார். நான் சந்திரிகா, நான் சந்திரிகா சுவாமி. என் சுய உருவம், பழைய தோற்றம் சுவாமி. மகளே, நில். மீண்டும் உன் உருவத்தை பார். சுவாமி, நீங்கள் கூடுவாய்.
மகளே இப்படி வா. இப்போது நீ மீண்டும் சந்திரிகா. ஒன்றும் புரியவில்லையே சுவாமி. என்ன கூறுகிறேன்? ராணி, ஆசிரமத்தின் எல்லைக்கு அப்பால் என் சக்திகள் செல்வதில்லை அம்மா. சுவாமி, என் கணவரை இனி நான் காணவே முடியாதா? காண்பாய் அம்மா, காலம் வரும்போது. எப்போது வரும் சுவாமி அந்த காலம்? உன் மகனே உன் குறையை தீர்த்து வைப்பானம்மா. அத்தனை காலமா, அத்தனை காலமா நான் காத்திருக்க வேண்டும்? மகளே, விதியின் பிடியிலிருந்து தப்பியவர் யாருமே கிடையாதம்மா. மன்னரை நீ இழக்க வேண்டும் என்றும், மகனால் அவரை மீண்டும் அடைவாய் என்றும் உன் வாழ்க்கை ஏட்டிலே விதி என்ற எழுதுகோளால் வரையப்பட்டிருக்கிறது. உன் குறை தீரும் நாள் விரைவிலே வர ஆண்டவன் அருள் வேண்டி உன் மனதை தேற்றிக்கொள். அதுவரை நீ இங்கேயே இருக்கலாம். மகன் பிறக்கட்டும், அவன் கொஞ்சு முகம் கண்டு உன் சஞ்சலம் சற்று மறையும். அழைத்து போ. எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. இது பிடிக்கல, உன் மகாராணி ஆக்கறதுக்கு இந்த பாடுபடுற இதுவா பிடிக்கல? இவ்வளவு வட்டவள. இத பாரு, மகாராஜா வர்ற போது அசல் சந்திரிகா மாதிரியே நடக்கணும். பேச்சு, நடை, பார்வை எல்லாம் தத்துரூபமா இருக்கணும். அலறி அடிச்சு உளறி குட்டுடாத. ஓ அம்மா, 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 என்னடி இது? மோகனா, உனக்கு நான் ஒரு தீதும் செய்ததில்லையே. எனக்கேன் இந்த மாபாதகம் செய்தாய்? என் இடத்தை அபகரித்துக் கொண்டாயே. அதிக நாட்கள் நிலைக்குமா இந்த வாழ்வு? ஒரு முறை வரும் மரணம் மிக குடியதென்கிறார்களே. மனசாட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் நித்த நித்தம் செத்தி மடிய வேண்டுமே. உனக்கேன் மோகனா இந்த வாதை? உனக்கேன் இந்த அவதி? இன்னுமா அவள் உனக்கு போட்டிக்காரி. என் மனதிலே அவள்தானே உனக்கு முந்தியவள். அவளைத்தானே உன்னில் கண்டேன், காதலித்தேன், களிப்புற்றேன். அவளை வெறுக்காதே கண்ணே, வருத்தம் அடைவாள். சுவாமி, சந்திரிக்க அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ராணியும் அரசுக்குரியவனும் சுகமாக இருக்கட்டும். உன் மைந்தனுக்கு பிரபன் என்று பெயர் சூட்டுகிறேன். ராணி, பிரதாபனின் அங்கலட்சணங்கள் பார்த்து கூறுகிறேன். தாயின் குறை தீர்த்து தந்தையை காத்த தனையன் என்று சரித்திரத்திலே இடம்பெறுவான் உன் மகன். சுவாமி, மகாராஜா, மகாராணி கான் குழந்தை. அமைச்சரே, என் பரம்பரைக்கே ஒரு குலவிளக்கு. வாழ்க வஜ்ரபுரி. அன்பே ஆண்டவனாகும், அன்பே ஆண்டவனாகும், அதனும் ஆலயம் நெஞ்சாகும் அறநூலே கூறும். அன்பே ஆண்டவனாகும், அறிந்தால் மண்ணுதே ஆக்கம் கெடாதே, வாழ்வு வராதே. அறிந்தால் மண்ணுதே ஆக்கம் கெடாதே, பருந்து வாழ்வு வராதே.
மாயையிலாடாதே மதியை மூடாதே மான்மறை வாழ்க்கும் விதே மாறா அன்பே ஆண்டவனாகும் எனக்கொரு மனக்குறை அகற்றிடல் வேண்டும் எதிர்த்தவர் சிரத்தினை அறுத்திடல் வேண்டும் நினைத்தவை முடித்திடும் உடற்திறன் வேண்டும் நெருப்பென எரித்திடும் செருப்புளம் வேண்டும் இன்னும் மனவாட்டம் கணவரை நினைத்தார் வேண்டாம் இனி கவலை சகலகலா வல்லவனாக வீரப்பிரதாபனாக உன் மகன் தழைத்து விட்டார் நிச்சயம் உன் கணவனை அடைவான் சுவாமி சுவாமி என்ன சொன்னீர்கள் கணவனை அடைவார்களா என் தாய் அம்மா பிரதாபா யார் என்னை பெற்ற தந்தை எங்கிருக்கிறார்கள் அவர்கள் அதை பற்றி நீங்கள் இதுவரை பேசாமல் இருந்தது அம்மா அம்மா பேசுங்கள் அம்மா குறை ஏதும் இருந்தால் கூறுங்கள் அம்மா பிரதாபா பிரதாபா உன் தாய் ஒரு நாட்டின் பட்டத்து ராணியப்பா அம்மா அம்மா ஒரு நாட்டின் பட்டத்து ராணியா நீங்கள் அரியாசனத்திலே அமரும் உரிமை கொண்டவர்களா பொன்னாரமும் பட்டாடையும் அணிந்து பரிவாரமும் பெரும்படையும் புடைசூட குடிமக்களின் மாதாவாக பரிபாலனம் செய்ய வேண்டியவர்களா நீங்கள் அம்மா அம்மா ஏன் இந்த தவக்கோலம் பூண்டீர்கள் அரண்மனையை விட்டு ஆரண்யம் வந்தது இயற்கையின் விளைவா வஞ்சகரின் நஞ்சு செயலா சதியா சூழ்ச்சியா ஆம் பிரதாபா சூழ்ச்சி கூட்டம் ஒன்று உன் தாயின் வீழ்ச்சிக்கு காரணம் இங்கே அவர்கள் நீயும் உன் அன்னையும் இருக்க வேண்டிய இடத்தில் வஜ்ரபுரி செய்தேனோ இனியது நேரினும் என்றும் பிரியாமல் உம்மோடு இன்பமாய் வாழ்வேனோ பிரிந்தவர் கூடினார் அடைந்திடும் இன்பமே வேதம் வார்த்தையில்லை எங்குமே இப்படியாக நீயும் உன்னை பெற்றவளும் இருக்க வேண்டிய இடத்தில் அநீதியாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் புரிகின்றனர் புறப்படுங்களம்மா அந்த நயவஞ்சகரை நசுக்கிவிட்டு என் தந்தையின் அருகே உங்களை அரியாசனத்தில் அமர்த்துகிறேன் அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடியதல்ல மகனே இந்த என் சுய உருவம் ஆசிரமத்தின் எல்லையை கடந்தால் உன் சிற்றன்னையின் உருவாக மாறிவிடும் அந்த தோற்றத்தில் அரண்மனைக்கு போனால் சுவாமி இந்த அநீதி நிலைக்க நீங்களுமா சுவாமி இத்தனை ஆண்டுகள் இடமளித்தீர்கள்
உங்கள் தபோ வலிமை எங்கே போயிற்று? பாராள வேண்டிய என் தாய் பராரியாக வாழ்வதை எப்படி சம்மதித்தீர்கள்? ஆத்திரப்படாத மகனே, அவர் அனுகிரகத்தால் தான் எல்லைக்குள்ளாவது என் சுயவுருவத்தோடு இருக்க முடிகிறது. சுவாமி, என் தாயாருக்கு விமோசனமே கிடையாதா? அவர்கள் குறை தீர்க்க வழியே இல்லையா? இருக்கிறது பிரதாபா. கற்பகத்தீவென்றோரிடம் அங்கிருக்கும் அந்த கற்பக கனியை கொண்டு வந்தால் உன் தாயார் நிரந்தரமாக சுய உருவம் பெறுவார்கள். எங்கிருக்கிறது சுவாமி அந்த கற்பகத்தீவு? ஆகாயத்திலா பாதாளத்திலா அடிவானத்திற்கும் அப்பாலா? எங்கிருந்தாலும் சரி, கொண்டு வருகிறேன் கனியை. கற்பகத்தீவை அடைவது அத்தனை சுலபம் அல்லவா? அபாயங்கள் மிகுந்த பல பாதைகளை கடக்க வேண்டுமா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அத்தனை அபாயங்கள் இருந்தால் என் மகன் அங்கே போகவே வேண்டாம். அம்மா சொல்லாதீர்கள் அப்படி. தாங்கள் இழந்த பட்டத்தை மீண்டும் பெற்றுத்தர முடியாத மகனாக வாழ்வதை விட தங்கள் திருக்கரங்களாலேயே மடிந்து போகிறேன். கொன்று விடுங்கள் என்னை. ஐயோ பிரதாபா. அம்மா கலங்காதே சந்திரிகா. உன் இஷ்டம் போல் ஆகட்டும் பிரதாபா, ஆனால் சில நிபந்தனைகள். சொல்லுங்கள் அம்மா. நீ மன்னர் மகன் என்று யாருக்குமே தெரியக்கூடாது. நம் ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அதாவது மோகனாவோ அவள் மகனோ, உனக்கு எது செய்தாலும் நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் செய்கிறேன். விடை கொடுங்கள் அம்மா. வருகிறேன் குருநாதா. போகுமிடமெல்லாம் உனக்கு சீரும் சிறப்பும் பெருகட்டும். அம்மா பிரதாபா. அம்மா பிரதாபா, சீக்கிரம் திரும்பி விடுவாயா? திரும்பி விடுவேன் அம்மா. அடுத்து வரும் சந்திர கிரகணத்துக்கு வரவில்லை என்றால் உன் தாய். அம்மா கலங்காதே சந்திரிகா. மனநிறைவோடு மகனுக்கு விடை கொடுத்து அனுப்பு மகளே. போய்வா மகனே, போய்வா. மறந்து விடாதே அடுத்த சந்திர கிரகணம். சரி அம்மா. சுவாமி தயாரா? ஜெகவீரா தயா. இங்கே தவறக்கூடாது குறி. ஆஹா அற்புதம் ஜெகவீரா, அற்புதம். காண்டிவன் தான் நீ. துரோணராகிய உங்களிடம் கட்டப்பாரம் தானே குருதேவா? கண்கள் ஜெகவீரா. குருதேவா, பாராளு மன்னனாயிற்றே, பாணம் தொடுப்பது எப்படி என்ற பதட்டமா? இங்கே உன் அம்பு பாய்ந்து விட்டால் உன் தந்தையை கொள்வதாக அர்த்தம்? கிடையாது. நெஞ்சிலே உரம் வரவழைக்கும் மிகப்பெரிய சோதனைக்கு பயிற்சி பெறுகிறாய். சித்திரம் தானே அது ஜெகவீரா. உன்னை ஒரு கோழி என்றே நான் மதிக்கிறேன். அதனிடம் அற்பமான பதங்கள் இருந்தால் அத்தனையும் சொல்லுங்கள். ஆனால் இவ்விதமான செயல கருத்துவ முறையினை தூண்ட வேண்டாம். வருகிறேன். ஓம் சக்தி, ஓம் சண்டிகா, ஓம் கார சொரூபிணி. பட்ட பாடெல்லாம் வீணாகி விடுமா? சிலம்பா, சிலம்பா. நீ இங்கேயா தொத்திட்டு இருக்கிற? தம்பி, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஊர்ல உள்ள மூலிகையெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த மூட்டையில கட்டி வச்சிருக்கேன். இந்த மூலிகை நீங்க தொட்டா இது என்ன? அப்படியா? இத புடிங்க. புறப்பட வேண்டியதானே? ஓஹோ, வெளியூர் போறீங்களா? மங்களகரமா போயிட்டு வாங்க. மறுபடியும் என்ன நீங்க சந்திக்கிறதா இருந்தா அந்த புதருக்கும் கீழே வேறு புடிங்கிட்டு இருப்பேன், அங்க வந்து பாருங்க. நீயும் தான் என் கூட வரணும். ஐயோ, நான் வந்துட்டா இங்க இருக்கிற இலதடையெல்லாம் ஏங்க ஆரம்பிச்சிருமே. தம்பி, இப்பதான் வைத்திய ஆராய்ச்சியில அறவழி வந்திருக்கேன். அதுல மண்ணள்ளி போட்டு ரெண்டு கல்லள்ளி போடுறீங்களா? இது தர்மமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுவாமிகள் உத்தரவு, அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க, நீ கண்டிப்பா வந்துதான். ஓ, மேலிடத்து உத்தரவா? அப்புறம் நான் என்ன பேச போறேன்? மே இந்த மெய்ய
மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா ஆயுட்காலம் மனிதர்களுக்கு அமைப்பிலே ஒரு நூறடா ஆயுட்காலம் மனிதர்களுக்கு அமைப்பிலே ஒரு நூறடா அறையும் குறையாய் போவதவனவன் அறிவும் செய்யணுவாமடா அமடா மாயனார் எனும் குயவன் செய்த பண்ணு பாண்டவும் தானடா மாயனார் எனும் குயவன் செய்த பண்ணு பாண்டவும் தானடா இது மத்தியில் உடையாதபடி நீ மருந்து மாயம் தின்னடா மத்தியில் உடையாதபடி நீ மருந்து மாயம் தின்னடா மாயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா வாயை கெடுத்தது பசியடா அந்த பசியை கொடுத்தது குடலடா வாயை கெடுத்தது பசியடா அந்த பசியை கொடுத்தது குடலடா இந்த குடலை சுத்தம் செய்திடா விடில் உடலுக்கே சுகம் ஏதடா குடலை சுத்தம் செய்திடா விடில் உடலுக்கே சுகம் ஏதடா தாயம் மாறி ரத்தம் வெளுத்தால் சக்தி கேட்டு போமடா தாயம் மாறி சக்தி கேட்டு போமடா சக்தி கெட்ட மக்களுக்கு தரணி வாழ்வும் ஏதடா சக்தி கெட்ட மக்களுக்கு தரணி வாழ்வும் ஏதடா காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா மருந்தோ மருந்து கண்ணப்புத்து கண்டாமாலை மஞ்சக்கா மாலைகளுக்கெல்லாம் மருந்துண்டு காசு மாலை போடாமே கழுத்து சுளுக்குதுன்னு கண்ணீர் விடும் பொண்ணுக்கு மருந்துண்டா இல்ல இருக்கு அப்ப சொல்லு மூசத்தங்கத்தை கம்பி நீட்டி சுடுகாட் முதியிலே ரெண்டு வாங்கினா குணம் கிடைக்கும் ஜீவ சிந்தாமணி மருந்து சித்த வைத்திய மருந்து மருந்தோ மருந்து நாட்டு வைத்தியர் காட்டு மூலிகை மருந்தோ மருந்து நம்ம நாட்டு வைத்திய காட்டு மூலிகை மருந்தோ மருந்து உடல் நலனவே உண்மையோடு பலர் உண்டது கை கண்டது நாட்டு வைத்திய காட்டு மூலிகை மருந்தோ மருந்து ஏட்டு மூலமாய் பதினஞ்சிற்கர் பாட்டாய் திருவாய் மலர்ந்தது ஏட்டு மூலமாய் பதினஞ்சிற்கர் பாட்டாய் திருவாய் மலர்ந்தது சிரேஷ்டமானையும் மருந்துகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது நல்லது நாட்டு வைத்தியர் காட்டு மூலிகை மருந்தோ மருந்து கரப்பான் சொறிப்படை கிரங்குகளுக்கு களிம்புகள் தருவோம் தடவிக்கலாம் கரப்பான் சொறிப்படை கிரங்குகள் தருவோம் தடவிக்கலாம் காமசுரத்தால் கவலைப்படுவோர் கல்யாண குளிகை சாப்பிடலாம் காமசுரத்தால் கவலைப்படுவோர் கல்யாண குளிகை சாப்பிடலாம் கஷ்டப்படாமல் சுகமாய் வாழ காயகல்பம் உண்டிடலாம் கஷ்டப்படாமல் சுகமாய் வாழ காயகல்பம் உண்டிடலாம் அது கைவசமில்லை தற்கால சாந்திக்கு காக்கா புடிச்சு புசிக்கலாம் நாட்டு வைத்திய காட்டு மூலிகை மருந்தோ மருந்து உடல் நன்மை காணவே உண்மையோடு பலர் உண்டது கை கண்டது நாட்டு வைத்தியர் காட்டு மூலிகை மருந்தோ மருந்து பாட்டு பாடும் தொண்டைகளெல்லாம் பார போல கட்டிக்கிட்டா காட்டுக்குயில் சூப்பு போட்டு சாப்பிட சொல்லுங்க காட்டுக்குயில் சூப்பு போட்டு சாப்பிட சொல்லுங்க ஆட்டம் வரா கால்களுக்கு மயிலு காலு தைலம் போட்டு அரமண்டலம் அழுத்தி அழுத்தி தே என்ன மஞ்சுளா பெரிய வட்டாரத்து பெண் இந்த வெறும் மனிதர்களைப் போல கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டாமா அறிவுரை கண்டு கண்ணியத்தை பற்றி யாரு ராணி வெளியூர் குடலூதி வயர் வளர்ப்பவனா குடலூதி பிச்சை எடுப்பவனா என்று கேளுமே தோழரே கண்ணியத்தை பற்றி சுமன் அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு கூடத்தான் தேவை என்னடா புத்தி போட்டுகிறாய் அந்த அம்சம் உம்மிடம் குறைவாக தெரிகிறது தம்பி தம்பி வந்த இடத்துல நமக்கு என்ன தம்பி சண்டை ஐயோ
வாய்ச்சண்டை கைச்சண்டை மாறிட போகுது. யாரோடு பேசுகிற ஆயிட்டுமா? என்னை வலுச்சண்டைக்கு இழுக்கும் ஒரு வம்பனிடம். என்ன சொன்னாய்? மடப்பயலே! நில்! அம்மா தம்பி ஆன மேல என்ன ஜோக்கா வர்றத? அச்சா மாதிரி இல்ல இருக்கு. ஏ நாடோடி, கொட்டவனின் பெயரால் உன்னை கைது செய்கிறேன். நான் செய்த குற்றம் பட்டத்து யானை மீது அமர்ந்திருக்கிறாய். அரசர் ஒருவருக்கே அமர்வதற்குரியது இரு. வேடிக்கையாக இருக்கிறது. பேசாதே. இந்நாட்டு மன்னரின் ஏக புதல்வன் இளவரசன் ஜெகவீரன் கட்டளை இடுகிறேன். நீ மன்னர் மகன் என்று யாருக்குமே தெரியக்கூடாது. நம் ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அதாவது மோகனாவோ அவள் மகனும், உனக்கு எது செய்தாலும் நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். இறங்கி கீழே. ஐயோ, நன்மை செய்தா உங்க ஊர்ல பரிசு இதானா? தம்பி, தம்பி, தம்பி! மஞ்சுளா, இனிமே நிற்கிறாய். Thank you.
நாடோடி நாட்டு மன்னனை பார்த்து தந்தையே என்கிறார். இதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். பட்டத்திற்குரியவரே, பதற வேண்டாம். எனக்கு மட்டுமல்ல, இந்நாட்டு மக்கள் யாவருக்குமே மன்னர் தந்தையாவர். மகுடத்தின் மகிமை அது. அமைச்சரே, இந்த வாலிபனை சங்கிலியால் பிணைத்து அவைக்கு அழைத்து வரும் அளவிற்கு அவன் செய்த குற்றம் என்ன? மிகவும் துருக்குத்தனமாக இவன் செய்த ராஜ துரோகம். தங்களுக்கே உரித்தான் அரண்மனை யாரை மீது அமர்ந்து அட்டகாசங்கள் பல புரிந்தான். அதற்கு சாட்சி நான் நேரிலே கண்ட காட்சி. இளைஞனே, குற்றச்சாட்டிற்கு நீ கூற விரும்புவது என்ன? யானையை அடக்க அதன் மீது அமர வேண்டியது அவசியமாயிற்று. யானை அரசருக்குரியது என்பதை அறிய மாட்டேன். அறிந்திருந்தால் அப்போதும் அதன் மீது அமர தயங்கியிருக்க மாட்டேன். கேளுங்கள் மன்னவா, அவனே கூறுகிறான் அப்போதும் அதன் மீது அமர தயங்கியிருக்க மாட்டேன் என்று. இது ராஜ நிந்தனை. ராஜ நிந்தனை என்பது ராஜ துரோகம். இதற்கு தண்டனை மரணம். ராஜ துரோகம் மட்டும் மரணமாகட்டும். பல உயிர்களை காக்க என் உயிரை தத்தம் செய்ய சித்தமாகவே இருந்திருப்பேன். தூக்கு மேடையை வீர சொர்க்கத்தின் வாசல் கதவுகள் என கருதி இருப்பேன். ஆஹா, வீரனுக்குரிய வீர உரை! இந்த கட்டிலங்காலையின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். முதலில் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட அவசர செயலுக்கு செங்கோல் சாஹிப்பில் பொறுத்திட வேண்டுகிறோம். வருகிறேன் மன்னவா. நீதி வழுவா உங்கள் குற்றம் நீடூழி வாழ்க. அருகில் வா. இளைஞனே, உன் பெயர் என்ன? பிரதாபன். தந்தை இருக்கிறாரா? இருக்கிறார். இருந்தும் இல்லாதவர் போல. தாய் இருக்கிறார்கள், இருந்தும் இறந்தவர்கள் போல. புதிராக பேசுகிறாய் பிரதாபா. புதிரும் புரியாமையும் பூசலும் பொறாமையும் நிறைந்த உலகமடா இது என்று என் அன்னை அடிக்கடி என்னிடம் கூறுவதும். மாந்தரில் ஒரு மாணிக்கமாக இருக்க வேண்டும் உன்னை பெற்றெடுத்தவள். மாணிக்கம்தான், குப்பையிலே வீசப்பட்ட மாணிக்கம். பிரதாபா, இந்நகருக்கு வந்த காரணம்? என் தந்தையை காண. கண்டாயா? கண்டேன். காணவில்லை. மன்னிக்க வேண்டும் பிரதாபா. உன் மனதை வாட்டும் மர்மம் ஏதோ உன் தந்தையை பற்றி இருப்பதாக தெரிகிறது. அதை வற்புறுத்தியதற்கு மன்னிக்க வேண்டும். பிரதாபா, சாதாரண வேளைகளில் நீ செய்யும் தொழில்? நான் ஒரு சிற்ப கலைஞன். ஓ, கலைஞனும் கூடவா? அறிவும் ஆற்றலும் வீரமும் கலையும் ஒருங்கே அமைந்துள்ள உன்னை ஈன்றோர் சான்றோரே ஆவர். பிரதாபா, எமக்கு பணி ஒன்று செய்வாயா? ஆணையிடுங்க. என் சிலை ஒன்று செதுக்கித் தர வேண்டும். நான் பாக்கியசாலி மன்னவா. கவனிக்க கையில இருந்தது ஆண்டவனே. அது உன் மகளை கேளு. அடப்பாயி,
Yeah.
சிவன் போலே உடுத்தது மருதில்லை. காண்பதற்கு முன் அரசியை கற்பனையில் கண்டேன். அந்த கட்டழகியை கல்லில் செதுக்கி வைத்தேன். அதோ பார், அம்மா என்னை மன்னிப்பீர்களா? என் சிலையை பார்த்த அம்மா என்கிறான். எங்கிருந்தோ வந்தவனே,
அடாதுடியாக பேசுவதற்கும் ஒரு அளவு வேண்டும். என்னை ஈண்டெடுத்த அன்னை இவர்கள், அவர்களின் திருவுருவ தோட்டம் அது. அம்மாவென்று அழைத்தாயே ஏ, மன்னர் பிரானின் மனைவியை மாதாவென்று அழைத்தாயே ஏ, ஆணவமா அறிவிழந்து விட்டாயா நீ? உண்மை இளவரசி, அறிவிழந்து விட்டேன். மன்னவா, அரசி ஒருவருக்கு அலங்கோலம் ஏற்பட்டது, அவர்கள் வாழ்வு சிதைக்கப்பட்டது. துடைப்பேன் துயரத்தை என்று அவர்களுக்கு வாக்களித்து புறப்பட்டேன் நான், அவர்களை மறந்தேன். இளவரசர் கூறியது போல அறிவை இழந்துவிட்டேன். மன்னியுங்கள் மகாராஜா, வருகிறேன். பிரதாபா மகாராஜா, மாதாவை எண்ணி மனம் துடிக்கும் வேளையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீ கோடடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். கண்ணே நல்வாக்கு நீ கோடடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். செல்வ களஞ்சியமே கண்ணு மோதிரமே, செல்வ களஞ்சியமே ஏ சின்ன கண்ணு மோதிரமே. ஊரை விட்டு மச்சான், ஊரை விட்டு நீங்க, ஊரை விட்டு போனீங்கன்னா நான் ஆரை விட்டு தேடிடுவே. மச்சான் ஊரை விட்டு போனீங்கன்னா நான் ஆரை விட்டு தேங்காயுடைந்து விடும் என் கண்ணு, அடியம் பொண்ணு தேங்காயுடைந்து விடும். நம்ப திருக்கதவே கழுத முட்டும் கண்ணே, தேங்காயுடைந்து விடும் நம்ப திருக்கதவே கழுத முட்டும். என்ன கட்டிக்கிட போறீங்கண்ணு, நான் கயிறு கூட வாங்கி வச்சு. என்ன கட்டிக்கிட போறீங்கண்ணு, நான் கயிறு கூட வாங்கி வச்சு. கெட்டி இருந்தீங்கண்ணா நான் எப்படி தான் தாங்கிடுவேன். நீங்க எட்டி இருந்தீங்கண்ணா நான் எப்படி தான் தாங்கிடுவேன். வைத்த அடையாளங்க, நான் வைத்த அடையாளங்க ஏதும் மாறாமே தான் நடந்தா. நான் வைத்த அடையாளங்க ஏதும் மாறாமே தான் நடந்தா. செத்து மடிந்தேன் என்றே ஐயோ, நான் உயிரோடு இருக்கும் போதே நீ இப்படி அழுக ஆரம்பிச்சிய. அழாத கண்ணு, அழாத. செத்து மடிந்தேன் என்றே நீ செய்வதெல்லாம் செஞ்சிடலாம். நான் செத்து மடிந்தேன் என்றே நீ செய்வதெல்லாம் செஞ்சிடலாம். அடி நல்வாக்கு கண்ணே நல்வாக்கு எனக்கு நல்வாக்கு, நல்வாக்கு நல்வாக்கு நீ கோடடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். கண்ணே பொன் கேஜோ, நான் வர்றேன். என்னங்க போறதான் போறீங்க? கடைசி இருந்து கொஞ்சம் பழம் சாப்பிட்டு போங்களேன். சரி சரி. இன்னும் என்ன பேச்சு? மன்னர் மடியாவிட்டால் நாம் மூவருக்குமே ஆபத்து. கவலை இல்லை, பிரதாபன் திரும்பிவிட்டால் கெட்ட எண்ணங்கள் வெட்ட வெளிச்சமாகிவிடும்.
பட்டத்துக்கு அல்ல என்று உன் மகன் நட்டி உதைக்கப்படுவார். உதைக்கப்படட்டும். ஆம் சத்தியம் சீதவள் சிங்காரி, நீ யார் இதில் குறிக்கிட? ஜெகவீரனை பெற்ற தாய் நான். காலின் முன் தாய் சீது சத்தியம் செல்லாது. அது பிறக்காத ஒரு சிசுவின் பொருட்டு பொறுப்பில்லாதோர் செய்த சத்தியம். மோகனா, என்னடி எழுத்து எழுத்து பேசுற? நான் பேசாமல் யார் பேசுவது? மன்னர் பிரான் என் கணவர். கிடையாது, நீ ஒரு போலி. இருக்கலாம், உங்கள் தத்துவப்படி தொட்டு தாலி கட்டவில்லை என்ற சட்டப்படி. ஆனால் 20 ஆண்டுகளாக அவர் நெஞ்சத்திலே இடம் பெற்றவள், அவர் மஞ்சத்தை பகிர்ந்தவள், மகன் ஒருவனை தந்தவள், பதியே கடவுள் என்று நித்த நித்தம் பாத பூஜை செய்தவள். கொலை வெறி கொண்டவரே, கேளும் இதை. சதிக்கு நானும் உடந்தையாக இருப்பேன் என்று எண்ணி இருந்தால் இந்த நாட்டு பெண்களின் சீரான பண்பாட்டை நீர் அறியவில்லை என்பதே. மன்னரை கொல்ல வேண்டுமானா என்னை கொல்ல வேண்டும் முதலில். மோகனா, பேசிவிட்டாய் நீளமாக. உன் சூதை மன்னர் அறிந்து விட்டோம். அறிந்து விட்டால் என்ன? நான் மடிவேன், என் அன்னை மடிவார்கள், நான் பெற்ற ஜெகவீரன் மடிவான், நீங்கள் கூடத்தான் மடிந்து போவீர்கள், அவ்வளவுதானே. மோகனாவின் போக்கு விபரீதமாக இருக்கிறது. சிங்காரி, என்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழிதான் உண்டு. அரசிடம் அனைத்தையும் நானே கூறிவிடுகிறேன். நீங்கள் யார்? நீங்கள் யார் கூறுவதற்கு? நானே சொல்லுகிறேன், நானே சொல்லுகிறேன். மோகனா, நான் பிழைக்க மாட்டேன் மகாராஜா. அதற்குள் நீங்கள் என் ரகசியங்கள் அறிய வேண்டும். அவனையும் மன்னித்து விடுங்க. சந்திரிகாவே, என் அக்காளை எங்கேயாவது தேடி பிடியுங்கள், எங்கேயாவது தேடி பிடியுங்கள். சந்திரிகா, சந்திரிகா, நீ எங்க இருக்கா? சந்திரிகா தெரியவில்லையா மகாராஜா? இதோ கிடக்கிறவள் என் அன்னை பிணமாக. ஜெகவீரா, மஞ்சத்தின் வழிவந்தவனே. இல்லங்கள் அப்படியே. என் தாயாரை கொன்றதே மோசக்காரா? என் தாயாரை கொன்றதே. இந்த சதிகாரை கொன்றது நான் அல்ல. சதிகாரியா? மாலையிட்டு மணந்த மனைவிக்காந்த பட்டம், ஆண்டாண்டுகளாக ஆட்சியிலே பங்கு கொண்ட பட்டத்து ராணிக்காந்த பைத்தோல். என் மனைவி இல்லை இவள். அரசே, பட்டத்து ராணி இல்லை. வேண்டாம் விபரீதம். அவள் பயத்தில் பிறந்தனை பட்டத்துக்குரியவனும் அல்ல.
எல்லாம் சதிகாரர்கள், செண்டாளர்கள், என் தந்திரிகாவை வஞ்சித்து விட்டு கல்லட்டுக்காரர்கள். தந்திரிகா, என் அன்பை அள்ளி கொண்டவனே, நீ உயிரோடு இருக்கிறாயா? எங்க இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? சொல் சந்திரிகா. அமைச்சரே, அரசருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பஞ்சகி பெற்ற தீய நெஞ்சரே, என்ன சொன்னாய்? எனக்கா பைத்தியம்? எனக்கா பைத்தியம்? நிச்சயமாக. இதோ என் தாட் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக மணந்தீர்கள். கிடையாது. திருமணத்தை நாடறியும் இந்த நல்ல அமைச்சர்கள் அறிவார்கள். பொய், பொய், எல்லாமே பொய். அமைச்சரே, ஆட்சி பெரியோர்களே, ஆண்டவன் அறிய சொல்லுங்கள். இதோ பிணமாக கிடக்கும் இந்த குணவதைத்தானே நீங்கள் மனமேடையில் பார்த்தது? கத்தியாக குத்துண்டு ரத்த வண்ணத்திலே கிடக்கும் இந்த உத்தமையைத்தானே காவலன் கைப்பிடிக்க கண்டீர்கள்? இன்று மறுக்கிறார், சரி என்கிறார், சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பிரட்டுகிறார். இல்லை அமைச்சரே, இல்லை. இவள் எனக்கு மனைவியே இல்லை. சாகாதிருந்தால் இவளை சொல்லுவாள், சிலையாக இல்லாவிட்டால் என் சந்திரிகாவை சொல்லுவாள். அரசருக்கு பைத்தியம் என்பதற்கு வேற என்ன வேண்டும் அத்தாட்சி? அங்கே சிலை உருவில் இருப்பது சந்திரிகாவா? அதே உருவில் இங்கே கிடப்பது சந்திரிகா இல்லையா? இல்லை என்றுதான் இன்னமும் கூறுகிறேன். அது மட்டுமா கூறுகிறார் மன்னர்? பட்டத்துக்குரியவன் அல்ல நான் என்று கூட தான் பிறத்துகிறார். இதே அரண்மனையில்தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன். இதே மன்னர் தான் எனக்கு இளவரசன் என்று பட்டம் சூட்டினார். மக்கள் அறிவார்கள், நீங்கள் அறிவீர்கள், மாநிலமே அறியும். இன்று மகிழத்துக்குரியவன் அல்ல என்று மண்டை குழம்பி பேசுகிறார். நல்ல அமைச்சர்களே, நான் உறுதியாக கூறுகிறேன், மன்னரின் அறிவிற்கு ஏதோ விபரீதம். அந்த விபரீத வேளையிலே அரசியை கொண்டு விட்டார்கள். கொலையா? நானா செய்தேன்? இதோ ரத்தம் போய்ந்த கத்தி, மன்னருடையது, கொலைக்கு போதுமான ஆதாரம். அமைச்சரே, நீர் நம்புகிறீரா? நீ சொல்லும், நான் கொலைகாரனா? நான் கொலைகாரனா? தந்திரிகா, தந்திரிகா, நீ சொல், நான் கொலைகாரனா? சொல் தந்திரிகா, சொல் தந்திரிகா. உன் கணவன் கொலைகாரன் அல்லவென்று சொல். எல்லாம் சூதும் வாதும் சதியும் என்று சொல். அமைச்சரே, அரசருக்கு பைத்தியம் அதிகரிக்கிறது. அன்னையின் நியமக் கடன்கள் முடியட்டும், உடனே அரசரின் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வோம். அரசர் காவலர் இருக்கட்டும். நாட்டின் நலனுக்காக வருங்கால மன்னனின் கட்டளை சொல்லவே செய்யுங்கள். இல்லை, இல்லை, நான் கொலைகாரன் இல்லை, எனக்கு பைத்தியம் இல்லை. எல்லாம் அமைச்சரே, அமைச்சரே, என்னுடைய பிரதாபம் இங்க இருந்திருந்தால் இந்த அநீதி நடந்திருக்குமா? எங்கே இருக்கிறாய் மகனே? பிரதாபா, பிரதாபா, சந்திரிகா, 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 காப்பாற்றுங்கள், ஏதும் வழி கூறுங்கள். ஜெகவீரா, அரசுக்குரியவன் நீ அல்ல. இந்த பயங்கர ரகசியத்தை நான் யாரிடமும் வெளியிடக்கூடாது. தந்தைக்கு பின் நீயே நாட்டை ஆள வேண்டும். அதற்கு தாங்கள் உறவ மறுத்தால் இப்பொழுதே உங்கள் முன்னிலையில் என் உயிரை விட்டு விடுவேன். ஜெகவீரா, அரும்பெரும் காரியங்களை சாதிக்க வேண்டியவன், சாகக்கூடாது. நீ காப்பாற்றுவீர்களா? சொன்னதை செய்வாயா? அன்னை சண்டிகா தேவியின் மீது ஆணை. சொல்லுங்கள் குருதேவா, என்ன செய்ய வேண்டும்? மலையை பிளக்க வேண்டுமா? கடலை கலக்க வேண்டுமா? காற்றை நிறுத்த வேண்டுமா? ஜெகவீரா, உன் தந்தையை கொல்ல வேண்டும். அப்போதுதான் உன் பிறப்பின் ரகசியம் அம்பலமாகாதிருக்கும். தந்தைக்கு பின் நீ தரணி ஆளலாம். கொண்டு வருகிறேன் குருதேவா. இங்க மாட்டாயே முன்பு பழைய ஜெகவீர் நல்லனா? பார்க்கிறீர்களா, இப்போதைய அரசரின் தலையை துண்டித்து வருகிறேன். அவசரக்காரன் ஜெகவீராணி, குற்றவனை கொன்று விட்டால் கொலை குற்றம் அவர் மரணம். எவர் சந்தேகத்தையும் கிளப்பக்கூடாது. வழி சொல்லுங்கள். வழி, ஜெகவீரா, அரசருக்கு பைத்தியம் என்பதை மற்றவர்கள் நம்புகிறார்களா? நம்பும்படி செய்துவிட்டேன். சரி, தந்தையின் பைத்தியம் உன் சிந்தியை கலக்கிவிட்டதாக ஒரு நாடகம் நடத்து. வைத்தியத்திற்கு வழி என்ன என்று ஒரு கேள்வியை போடும். தருணம் தான் வருவேன், சிகிச்சைக்கு மார்க்கம் கூறுவேன். நான் சொல்லுவதற்கெல்லாம் நீ ஆமாம் போட வேண்டும். பிறகு மன்னர் மடிவதும் மகுடம் உனக்கு கிடைப்பதும் என் பொறுப்பு. வருகிறேன் குருதேவா. சத்தியம் தவறமாட்டாயே? புத்தி கட்டவன் அல்ல இன்னும். ஓம் சக்தி, ஓம் சண்டிகா, ஓம் கார சுரூபிணி. குருதேவா,
தந்தை சிந்து இழந்து கதறுவதை இனி என்னால் தாங்க முடியாது. எதையும் தாங்கும் எதையும் வேண்டும் ஜெகவீரா. முடியாது குருதேவா, இந்நிலை நீடிக்குமானால் துயரே என் உயிரை தின்றுவிடும். கவலை வேண்டாம், விரைவிலே மன்னர் தன்னிலை அடைவார். விரைவிலே என்றால் நாட்கணக்கில் அல்ல, வினாடி கணக்கில் அது ஆக வேண்டும். ஜெகவீரா, நீ நினைக்கின்ற வேகத்தில் உன் தந்தை குணமடைய வேண்டுமானால் அது வைத்தியத்தினால் அல்ல, அன்னை அகிலாண்டேஸ்வரின் வலிமையினால் தான் முடியும். முறை எதுவானாலும் சரி, விரைவில் குணம் வேண்டும். ஜெகவீரா, அண்மையில் சந்திர கிரகணம் வருகிறது, மிகச்சிறந்த வாய்ப்பு. அன்று காளி கோயிலில் அதற்கான பூஜைகளை நடத்துவோம். நடத்துங்கள் குருதேவா. அந்த வேளை மன்னரும் அங்கே இருக்க வேண்டும். அரசரை அழைத்து வருகிறோம், அதோடு நாட்டு மக்கள் அனைவரையும் அழைத்து வருகிறோம். ஆயிரம் கண்ணுடையாளிடம் மன்னருக்காக அத்தனை பேரும் மன்றாடுவோம். தவறு, நான் நடத்த வேண்டியது அந்தரங்க பூஜை. மன்னரும் மன்னருடைய நேர் வாரிசு மட்டுமே அங்கிருக்கலாம். அவ்விதமே ஆகட்டும் குருதேவா. ஜெகவீரா, மறந்து விடாதே, சந்திர கிரகணம், அந்தரங்க பூஜை, நீயும் மன்னரும் மட்டும். ஓம் சக்தி, ஓம் சண்டிகா, ஓம் தாரஸ்வரூபிணி. ஏன் தம்பி இப்படியே நாள் கணக்கில் தண்ணியில் போய்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் என்ன ஆகும்னு தெரியலையே. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டாமா சிலம்ப? அதோ அந்த தேவியும் பார்த்துடலாம். இவன் என் நண்பன் சிலம்பன். நீங்கள் தீவி தேடி வந்த காரணம்? கற்பக தீவுக்கு போக வேண்டும், அங்குள்ள கற்பக கனியை அடைவதற்கு. நான் மனது வைத்தால் நீங்கள் கற்பக தீவை அடைய முடியும். அம்மா தாய மனச வைய, கற்பக தீவுக்கு போறோம். இன்றிரவு நீங்கள் இத்தீவின் விருந்தினராய் தங்க வேண்டும். ராணி, வீதியிலே போவோர் ஒருவரை எல்லாம் விருந்தினராக ஏற்க நமது தீவன் அன்ன சத்திரமா? என்ன சொல்ல, என்ன சொன்ன? வீதியில போறோமா? அட சண்டரா, அட சவுக்கடி சண்டரா, வீதியிலயா போறோம்? நாங்க நாள் கணக்குல தண்ணியில போயிட்டு இருக்கிறோம், வீதியில போறோமா? அன்னக்காவடி நினைச்சான் போல சண்டடப்பே. ராணி, சந்திர கிரகணம் முடிவதற்குள் நான் கனியோடு திரும்ப வேண்டுமே. திரும்பலாம். கற்பக தீவு, கற்பக தீவு, நல்ல கன்றாவி தீவுல வந்து மாட்டிக்கிட்டோம். ஓஹோ, மறந்து போயிட்டே, இந்த மூலிகை எல்லாம் தூக்கி எங்கே மூலையில போட்டேனே. சரி, நீங்க எங்கே இருங்க, இந்த தீவை சுத்தி வேறு இலகல ஏதாவது இருந்ததுன்னா மருந்துக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு வர. தம்பி, நீங்க ஜாக்கிரத, இங்க எல்லா விஷம், நீங்க அதுக்கு தகுந்தா போல் நடந்துங்க. சரி, போயிடு.
ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, வானத்தில் திடீரென்று நிலவு எப்படி வந்தது? வானத்தின் நிலவு மட்டுமா வந்திருக்கிறது? நான் கூடத்தான் வந்திருக்கிறேன் திடீரென்று. நீ இந்த தீவுக்கு ராணி? ராணியா? பகலில் உன்னை பார்த்தபோது இப்படி இல்லையே. பகலில் நிலவு கோழியது, இரவில் தானே அது ஜோதிமலை கொட்டும். கொட்டும் கொட்டும், கட்டாயம் கொட்டும் என்று முன்பே நண்பன் சொன்னான். உங்கள் நண்பன் இங்கே இல்லையல்லவா? இல்லை. நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், நான் தனியாக இருக்கிறேன். ராணி, மனதில் இருப்பதை விளங்க சொல்லுங்கள் அம்மா. இன்னுமா விளங்கவில்லை? தேன் மணக்கும் தெண்டலை அனுப்பினேன், ஊன் மணக்கும் நறுமண புகை அனுப்பினேன், வான் விளக்காம் நிலவையும் அனுப்பினேன். வாடுவீரே காதலால் என்று நானே வந்துவிட்டேன். ராணி, புரிந்து கொண்டேன் உன்னை. சரிந்த குழலால், மீனன விரிந்த விடியால், சாகச மொழியால் மோகச்சதுராட அழைக்கிறாய் என்ன? ஆனால் பிற பெண்டிர் எனக்கு அன்னை. அன்னையா? கண்ணம் போல் நடை, கண்ணமோ படச்சுளை, எண்ணமெல்லாம் நீங்கள். எப்படி அன்பரை என்னை தாய் என்கிறீர்? தைரியத்தோடு பே என்று சொல்லவா? பேசும் பூச்சித்திரம், சிரிக்கும் சிங்காரச்சிலை என்றெல்லாம் வர்ணித்தால் உங்கள் வாய்முத்தா சிந்திவிடும். இதயம் விரும்பாதவர்களிடம் இச்சகம் பேசி எனக்கு பழக்கமில்லை. ராணி, முடிந்தால் நான் வந்த வேலைக்கு உதவி செய், இல்லையேல் போய்விடு. போக மாட்டேன். மாயாசுந்தரி, முடிவு செய்யும். உமது உதட சேவிலே இருக்கிறது உமது தாயாரின் உயிர். எது நேர்ந்தும் சரி, என்னுடையவளை ஏமாற்ற மாட்டேன், வஞ்சிக்கொடியை வஞ்சிக்க மாட்டேன். உங்கள் உள்ளம் கவர்ந்த அந்த வஞ்சிக்கொடி என்னை விட அழகானவளா? எனக்கு அப்படித்தான். நடையில் அன்னமும் அவள் ஜடை கருணாகமும். அன்பரே, என்னை பாரும், மிக முட்டுனா. ஆயிரம் இருக்கலாம், அவள் அல்ல நீ. அவள் 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 பார்க்கிறேன். எங்க தேடி ஒரு மூலிகை கிடைக்கலையே. ஆஹா, சவுக்கடி சங்கலம், சவுக்கடி சங்கலம். கத்தி 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 அம்மா கத்தி. இது என்ன வம்பா? பயப்படுகிறாயா? பின்ன பயப்படாத என்ன செய்ய சொல்ற? அந்த பக்கம் கத்தி, இந்த பக்கம் கத்தி, உன் கையில சவுக்கு. உனக்கு நல்லது செய்ய போகிறேன். ஏய், என்னப்பா கொலையிற? அட சவுக்கடி சண்டடா, இது சவுக்கடிக்காரர், என்ன கொலையிற? நான் சண்டைக்கு வரவில்லை. பின்ன சமாதானத்துக்கு வந்திருக்கியா? சரி, அப்போ இந்த சவுக்க கண்ணு கிட்டாத தூரத்துல போடு. போட்டியா? அப்புறம் என்ன கத்தி 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 கால வழிக்கு அந்தாண்ட போடு. போடு போட்டியா? புள்ள ஏதாவது சின்ன கத்தி இருக்கா? இல்லையே. கை கொடுக்காத, என்கிட்ட கை கொடுத்து யாரும் நின்னது கிடையாது. தள்ளு, நானே வர்றேன், நானே வர்றேன். அம்மாடா இப்ப வகை வகையா விருந்து காத்துக்கிட்டு இருக்குங்கற சவுக்கடிக்காரர் உன்ன நம்ப முடியலையே. நான் செய்வதெல்லாம் உன்னையும் தோழனையும் அந்த அரைக்கிழவிருந்து காப்பாற்றுவதற்காக. ஐயோ தம்பிய, நான் தனியா விட்டுட்டு வந்தேனே, அந்த அரைக்கு நேரம் மசக்கி இருப்பாளே. விவரத்தை கடைசி வரையில் கேளும். நீங்க கடைசி வரையில் சொல்றவரெல்லாம் அங்க தாங்குமா? தாங்கும். உட்காரு. இங்க ஏதாவது பள்ளங்களை நோண்டி வச்சிருக்கியா? ஒன்றுமில்லை, உட்காரு. ஏன்னா உன்னை நம்ப முடியல. இப்ப சொல்லு நண்பா, இந்த தீவின் ராணி ஒரு மாயாவி. சவுகடிகாரர், எல்லாமே மாயமாதாயா இருக்குது. ஆணு சொல்ல விட மாட்டேங்கிறாளுங்களே. கேள், நான் சொல்வதை. அந்த ராணி உன் தோழனை ஆசை காட்டி மயக்கி நினைத்தது நடந்ததும் அவனை சக்கை போல வீசி அறிந்து விடுவாள். அதுதான் எங்க தம்பி கிட்ட நடக்காது. தம்பி ஸ்ரீராம மூர்த்தி, ஏகப்பத்தினி விரதர். நண்பா, மோக நபங்கள் எடுத்து எவரையும் மயக்க வல்ல ஒரு மாயக்காரி அவள். அடிப்படுவாவி. யோ சவுகடிகாரர, என்ன அது திரும்புற பக்கம் எல்லாம்? உன் தோழன் நல்லதோர் நோக்கத்தோடு வந்தவனாக காணப்படுகிறான். அவன் காரியம் கைகூட வேண்டுமானால் அவனுக்கு நீ தக்க சமயத்தில் எச்சரிக்கை தந்து இருவர் அவள் தீரடைக்கும் நீ தீவை விட்டு ஓடிவிடுங்கள். அது சரி சவுக்கடிகாரர், நாங்க ஓடுற நேரத்துல அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு அவ படவலங்களை ஏவி விட்டா எங்க கேரி என்ன? பயப்படாதே, செத்து போங்கிறியா? இல்லை, இரு
என்னையாத இரு, பயப்படாத. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏம்மா, சவுக்கடிக்காரர் எங்க போறாரு உனக்கு தெரியுமா? அட பேசாம வளந்த. அம்மா, நீ பார்க்காத பயமா இருக்கு. ஐயோ கத்தி, கத்தி, கத்தி. ஐயோ சவுக்கடிக்காரர், என்னை பயப்படாதன்னு சொல்லிட்டு பட்ட கத்தியை கொண்டுட்டு வரே. உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அதான் தெரியுதே, நான் கண்ண முடிக்கிற கழுத்துல வயித்துல குத்து, குத்து, குத்தி பிடி சீக்கிரம் குத்து. சோழா, கண்களை தர. இது ஐயோ நான் திருள்ளி சத்தியமா நான் திருள்ளி நல்லா யோசனை பண்ணி பாரு ஏதாவது கிரண கிரண தூக்கி கொண்டாந்து போட்டிருக்கோம் இல்லை இதை பத்தி சொல்லுகிறேன் கேள் அம்மாடா சொல்ல போறியா சொல்லி சொல்லு இதற்கு மந்திர சக்தி உண்டு இதை கையிலே அணிந்து கொண்டு அணிந்து கொண்டு கத்தியை சுழற்றினா என்ன நடக்கிறது என்று பாரும் பாப்போம் என்ன நடக்குது பாப்போம் பாரு இதெல்லாம் நம்ப முடியாது சும்மா இது சொல்லி கொடுத்து செய்யறது நண்பா இது பாரு என்ன தோப்பு வரணும் இதை வைத்துக் கொள்ளும் அப்போ இந்த கத்தியில ஒண்ணும் விஷயம் இல்லை இல்லை இத போட்டுக்கணுமா போட்டுக்கிட்டா இப்ப அந்த கத்திக்கு உண்டு சரி இப்போ அந்த கத்தியில விஷயம் இருக்கிறத நான் சோதனை பண்ணி பாக்கணும்னா இப்ப நமக்கு ஒரு ஆள் தேவையாச்சு நான் எந்த ஆளு சோதனை பண்ணி பாக்கிறது அதுக்கு சவுக்கடிக்காரர் சவுக்கடிக்காரர் என்ன நீ ஏன் தோப்புக்கரணம் போடுறியா இப்ப சொல் நண்பா ஜாக்கிரதை ராணியை உன் தோழன் ஏற்றுக்கொண்டால் அவனை நான் கொல்லுவேன் யார தம்பியவா ஆமா ஏனென்றால் அவள் எனக்குரியவள் உன் தோழன் ராணி ஏற்றுக்கொள்ளாவிடில் அவளே உங்களை கொன்று விடுவாள் ஆதலால் இந்த மந்திரவாளின் சக்தியால் இரவோடு இரவாக தப்பி ஓடிவிடுங்கள் நல்லது சவுக்கடிக்கார வர்றோம் வர்றோம் மாய கண்ணாடியே தம்பி அதாவது அந்த காலத்துல சித்திரமூர்த்தியாகப்பட்டவர் 14 வருஷம் போய் காட்டுல தவம் செய்ய போகும்போது தன்னுடைய மனைவியான சீதா பிராட்டாரியும் தன்னுடைய சகோதரன் லட்சுமணனையும் கூட கூட்டிட்டு போயிருந்தார் ஆமா அந்த சமயத்திலே சூர்பனகையாகப்பட்டவர் சூர்பனங்கை அதாவது ராவணனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை நீலமேக சாமணரும் ஆமா அவள் பூவமோ அருவம் அவள் தலையோ பெரிய மலை உடலோ பெரிய கடல் கண்ணோ எரிமலை காத்தோ ஆனைக்காத்து அவளுக்கு ஆனக்கார் அவளுக்கு ஆனக்கார் இப்படியாப்பட்ட பூதேவி மோகினி அவதாரத்தோட வந்து ராமச்சந்திரமூர்த்தி ஏமாத்த பார்த்தாளே என்ன சிறம்ப இப்ப ராமாயணம் இல்ல சூர்பனக வர்ற கட்டம் இது இல்ல அந்த சொன்னது புரிஞ்சுதா புரிஞ்சு நல்லா புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது ஓ ஏ ராமச்சந்திர பிரபு தம்பி லட்சுமண நமஸ்கரிக்கின்றேன் ஜாக்கிரதை 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 அம்மா தாய ஜாக்கிரதை மூக்கு சாமி இவன் என்ன சுவாமி இப்படி உளறுகிறான் கொஞ்சம் பைத்தியம் அது இருக்கட்டும் ராணி ராணியா அதாவது நீ என் இதயத்து ராணி சுவாமி இனிமேல் நீங்கள் அப்படி அழைக்க வேண்டியது இந்த தீவின் ராணி தான் என்ன இல்ல சரி உன்னை நான் மறந்து விடுவதாக வைத்துக் கொள்வோம் அவள் என்னை எப்படி கற்பக தீவுக்கு அனுப்புவாளாம் பறக்கும் தட்டில் பறக்கும் தட்டிலா அது உனக்கு எப்படி தெரியும் அதே ராணியே எனக்கு காட்டி விட்டார் ஓஹோ அப்படியானால் நிலவை கூட நீ சிருஷ்டிப்பாய் இப்பொழுதே வர சொல்லுமா சுவாமி அப்படியா அப்ப நீ பெரிய மந்திரக்காரிதான் இல்லை இல்லை இதோ என் முகம் நிலவு போல் இருக்கிறதே அதை பற்றி சொன்னேன் ஓஹோ மஞ்சுளா உன்னை நான் எப்படி மறக்க முடியும் உன்னை மறந்து அவளை அவளும் அழகிதான் என்னை விட பேரழகி உங்களுக்கு ஏற்றவள் சுவாமி மஞ்சுளா அப்படியானால் இதுதான் இப்ப ஆமாம் சுவாமி இந்த சந்திப்பை வீணாக்காம நாம் இருவரும் ஒருமுறை கரிவரணம் புரிவோமா புரிவோமே கத்தகா புத்தகா நாலு காலு தானே நடத்தையிலே ரெண்டு காலு கத்தகா புத்தகா நாலு காலு நடக்கையிலே ரெண்டு காலு உச்சி வெளுத்தா மூணு காலு முறுக்கு போகையிலே பத்து காலு உச்சி வெளுத்தா மூணு காலு முறுக்கு போகையிலே பத்து காலு ஹை தத்தகா புத்தகா நாலு காலு ஹை தானே நடக்கையிலே ரெண்டு
எட்டு கால் கீழாக இரண்டு கால் மேலாக கொட்டு முழக்கோடு கும்பலுக்கு மத்தியிலே சட்டைய கழட்டி விட்டறிஞ்சா புல கட்டைய விட்டுட்டு போடும் முன்னாலே முன்னாலே கண்ணாலே மண்ணேலே சட்டைய கழட்டி விட்டறிஞ்சா புல கட்டைய விட்டுட்டு போகும் முன்னாலே முன்னாலே கண்ணாலே மண்மேலே இஷ்டப்படி நாம் இன்ப சுகங்களை அனுபவிக்கணும் போட்டுக்கோ தில்லாலே 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 இஷ்டப்படி நாம் இன்ப சுகங்களை அனுபவிக்கணும் போட்டுக்கோ தில்லாலே 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 ஹை தத்தகா புத்தகா நாலி தாலி ஹை தானே நடக்கையிலே ரெண்டு காலி ஹை தத்தகா புத்தகா நாலி தாலி ஹை தானே நடக்கையிலே ரெண்டு காலி பேரின்பம் பெரிதன்று பெண்ணின்பம் சிறிதன்று பேசுதே வேதாந்தம் பெருமை பேசுதே வேதாந்தம் ரெண்டு பேரும் பேனால் அன்று சேரும் மேலது தேருதல் சித்தாந்தம் நாமே தேருதல் சித்தாந்தம் உன்னை பின்பற்றுவேன் நானே உன்னை பிரியாமல் இருப்பேனே உன்னை பின்பற்றுவேன் நானே உன்னை பிரியாமல் இருப்பேனே ரெண்டு பேரும் பேனால் அன்று சேரும் மேலது தேருதல் சித்தாந்தம் நாமே தேருதல் சித்தாந்தம் சுத்தட்டுமே குரலும் புதிசு போடட்டுமா ஆகட்டும் தத்தகா புத்தகா நாலுகா ஹை தானே நடக்கையிலே ரெண்டு காலு உச்சி வெளுத்தா மூணு காலு ஊருக்கு போகையிலே பத்து காலு சுவாமி வரட்டுமா ஊரியா ராணியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவளிடம் சொல்லட்டுமா சொல்றியா சொல்றேன் சுவாமி மஞ்சுளா மஞ்சுளா சாமி அந்த பறக்கும் தட்டை நீ பார்த்தாய் அல்லவா பார்த்தேன் அதை இயக்கும் விதம் உனக்கு தெரியும் அல்லவா ஓ தெரியுமே அப்படியானால் அது எனக்கு சற்று கற்றுக் கொடுப்பாயா பார்த்தாயா மஞ்சுளா உன் இஷ்டத்திற்கு நான் ஆடினேன் பாடினேன் என் இஷ்டத்திற்கு இதை நீ செய்ய மாட்டாயா ராணியை நீங்கள் ஏமாற்றி விட்டால் பிறகு என் பாடு பார்த்தாயா இவ்வளவு மகத்தான தியாகம் செய்த உனக்கு துரோகம் செய்வேனா கண்ணே செய்ய மாட்டீர்களே சரி வாங்க சுவாமி ஓ இதுதான் பறக்கும் தட்டா இதை இயக்கும் இடம் எப்படி கண்ணு இதோ இந்த விசை வலது பக்கம் திருப்பினால் தட்டு பறக்கும் தட்டு பறக்கும் ஆனால் நாம் நினைக்கும் இடத்திற்கு செல்வது எப்படி அதில் அமர்ந்து கொண்டு நீங்கள் போக வேண்டிய இடத்தை மனதில் நினைத்துக் கொண்டால் மனோவேகத்தில் கொண்டு சேர்க்கும் ராணியிடமிருந்து இவ்வளவையும் கற்றுக்கொண்டிருக்கிறாயே மஞ்சுளா நீ பலே கைகாரி எல்லாம் உங்களுக்காக தான் சுவாமி தயவு செய்து ராணியை நீங்கள் வஞ்சித்து விடாதீர்கள் அப்புறம் இருவருக்கும் ஆபத்து வஞ்சனை என்பதே என் நெஞ்சில் இருக்காத கண்ணி நான் மறக்கமா போகிறீர்களா என்னை அவன் காதல் என்றே நம்பிவிட்டான் இந்த இடத்தை மிகவும் பத்திரமாக காவல் புரிய வேண்டும் பட்ட பாட்டுக்கு பலங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் நெருங்கிவிட்டது சந்திர கிரகணத்தன்று தத்த மகனே தந்தையை கொள்ளுவார் எவருக்கும் கிடைக்காத அபூர்வ சக்தியை பெறுவேன் பிறகு இந்த உலகமே என் காலடியின் கீழ் கிடக்கும் தாயே இந்த அபூர்வ சக்தியை அடைய வழி சொல்லியின் குருநாதர் மற்றொன்றும் கூறியுள்ளார் மன்னர் மகனால் கொல்லப்படும் வரை எக்காரணம் கொண்டும் நான் என் மந்திர சக்தியை இழந்துவிடக் கூடாதாம் இழந்து விட்டால் அந்த அபூர்வ சக்தி மரணம் வழங்கும் மகனுக்கே சேர்ந்து விடுமா காதலின் தாயே அடுத்து வரும் சந்திர கிரகணம் வரை நான் என் மந்திர சக்திகளை இழக்காமல் இருக்க அருள் புரிய வேண்டும் தாயே சுயநலத்திற்காக அல்லவா இந்த சூழ்ச்சி செய்திருக்கிறான் சூதுமதியன மன்னருக்கு நான் மரணம் வழங்கி அபூர்வ சக்திகளை அவன் அடைவதா அந்த சக்திகளை நானே அடைந்து விட்டார்
அடையத்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மஞ்சுளாவின் பொருட்டாவது அடையத்தான் வேண்டும். ஆனால் அதற்கண்ட கூடியவன் மந்திர சக்திகளை இழக்க வேண்டுமே. ஜெகவீரா, ஜெகவீரா, வாடிய மூத்துடன் வந்திருக்கிறாயே, ஏன்? மன்னர் மடிவது பற்றி மறுபடியும் மனக்கலக்கவா? கிடையாது. சந்திர கிரகணம் வரத்தான் போகிறது, மன்னரும் மடியத்தான் போகிறார். வேறு என்ன குறை ஜெகவீரா? அதை எப்படி சொல்வேன் குருதேவா? ஓ, மஞ்சுளாவின் காதலை ஏற்க மறுக்கிறாளே, அதை பத்தி சொல்கிறாய். அற்ப விஷயம் ஜெகவீரா. உங்களுக்கு எனக்கல்லவா தெரியும் நான் அடைந்த சிறுமை. சிறுமை? ஆ, சிறுமதி படைத்த அந்த இருமாப்பு காரியிடம். குருதேவா, பேசினால் வெடிக்கும் எரிமலை போல, சீறினால் சிறுத்தை போல, இது மட்டுமா? அவள் அவள் அள்ளி அள்ளி வீசினாள், அங்கேயே உயிர் துறந்திருப்பேன். ஆனால் அரசரை கொள்வதாக உங்களிடம் வாக்களித்திருந்ததால் மனதை அடக்கிக் கொண்டு. குருபக்தனே, கவலை வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? அவளை மறக்க முடியாத பாரம் கற்பிக்க வேண்டும். ஏதாவது மந்திர சக்தி இருந்தால் கொடுங்கள். அந்த மஞ்சுளாவிடம் போய், பொல்லாத பெண்ணே, எல்லாம் வல்ல குருமகன் இருப்பதை அறியாமல் தானே மரியாதை என்று பேசினாய். நீ பேயாக, நாயாக, கல்லாக, மண்ணாக இல்லை, கழுதையாக போய் என்று சாபம் விடுவேன். பிறகு காட்டானையாக கர்ஜித்தவள் கழுதையாக கத்துவாள். அதை நானே செய்யக்கூடாதா ஜெகவீரா? ஆணவக்காரிக்கு தகுந்த பாரத்தை நானே கற்பிக்க வேண்டும். இதை நீங்கள் மறுப்பதானால் எனக்கு மகுடமும் வேண்டாம், மண்டலாதிபதி என்ற பட்டமும் வேண்டாம். எங்காவது போகிறேன், செத்து மடிகிறேன். நில் ஜெகவீரா, உன் இஷ்டப்படியா? ஜெகவீரா, மஞ்சுளாவிடம் போ. அவள் எதாக மாற வேண்டும் என்று மனதிலே நினைத்துக்கொள். பிறகு இந்த மந்திரத்தை மனதிலே சொல்லிக்கொள். உடனே இதை முழுவதும் அவள் மீது தூவு. பிறகு நடப்பதை பார். வருகிறேன் குருதேவா. குருதேவா, இதை பிரயோகிப்பதற்கு காலம் வேலை உண்டா? விதிவிலக்கு ஏதேனும் உண்டா? ஆம், சொல்ல மறந்துவிட்டேன். நீரில் நின்றால், நீரில் மூழ்கினால் மந்திரம் பலிக்காது. குருதேவா, இவ்வளவு கட்டுப்பாடான முறை சொல்லுகிறீர்களே. எனக்கும் அதேதான், என் குருவுக்கும் அதுதான், என் குருவின் குருவுக்கும் அதேதான். நீரில் நின்றால் மந்திர சக்தியை இழந்து விடுவோம். மதிப்புக்குரிய குருநாதரே, மன்னிக்க வேண்டும் என்னை. சந்திர கிரகணம் முடியும் வரை இந்த நீரிலே மூழ்கி உமது மந்திர சக்திகளை இழந்திருக்க வேண்டுமாய் சிஷ்யன் மிக பணிவுடன் வேண்டுகிறேன். நில்!
தம்பி விஷம் 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 என்னுடன் ஆடி பாடி ஆசை மொழி பேசி என்னை ஏமாத்தி விட்டா ஓட பார்க்கிறாய் துரோகி காதலி போல் உருவெடுத்து வந்த கருணாக பாம்பி துரோகத்தின் பிறப்பிடம் யார் நீயா நானா நீ உயிரோடு இருந்தால் தானே உன் காதலி இடம் திரும்புவாய் நீ உயிரோடு இருந்தால் அல்லவா என் காதலியை பற்றி பேசுவாய் நிறுத்தி மறந்து விட்டாயடா அற்பனே இங்கிருந்தோ வந்து எங்களை ஏமாற்ற பார்த்து மடையனே இந்த அடியோடு மடிந்து போ அழகும் அமைதியும் நிலவும் அற்புதமான தோப்பு தான் இந்த கற்பகத்தீவு போங்க தம்பி அழகு இருந்தென்ன அமைதி இருந்தென்ன வேற என்ன வேண்டும் சிலம்பா இந்த அழகு நிறைந்த தீவுல மருந்துக்கு ஒரு ஆண் பிள்ளை மயங்கரத்துக்கு ஒரு பொம்பளை உண்டா என்ன சிலம்பா எவனை குறிச்சுட்டான் ஒன்றுமில்லை தவளை 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 தவக்கலை தவக்கலை குதிச்சாய முகக்கலையை மாத்தி ஆமாம் அந்த கற்பகக்கனி எங்க இருக்கிறது தெரிய வேண்டுமே சிலம்பா ஆமாம் தம்பி இந்த கற்பக தீவுல எத்தனையோ மரங்கள்ல எத்தனையோ கலைகள்ல எத்தனையோ இலைகள்ல எத்தனையோ கனிகள் இருக்குது இதுல கற்பகக்கனி எதுன்னு கண் இங்கேயும் உன் தொழிலை ஆரம்பித்து விட்டாயா சும்மா இருக்க தம்பி இது ஏதாவது வைத்தியத்துக்கு உதவும் சரிதான் சரி நீ இங்கே ஒலாத்திக்கிட்டு இருங்க இந்த கற்பக தீவை ஒரு அலசரிச்சிட்டு வர சரி ஜாகிரதையாக போய் வா அழகும் அமைதியும் நிலவும் அற்புதமான தோப்பு தான் இந்த கற்பகத்தீவு போங்க தம்பி அழகு இருந்தென்ன அமைதி இருந்தென்ன வேற என்ன வேண்டும் சிலம்பா இந்த அழகு நிறைந்த தீவுல மருந்துக்கு ஒரு ஆண் பிள்ளை மயங்கரத்துக்கு ஒரு பொம்பளை உண்டா என்ன சிலம்பா எவனை குறிச்சுட்டான் ஒன்றுமில்லை தவளை 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 தவக்கலை தவக்கலை குதிச்சாய முகக்கலைய மாத்தி ஆமாம் அந்த கற்பகக்கனி எங்க இருக்கிறது தெரிய வேண்டுமே சிலம்பா ஆமாம் தம்பி இந்த கற்பக தீவுல எத்தனையோ மரங்கள்ல எத்தனையோ கலைகள்ல எத்தனையோ இலைகள்ல எத்தனையோ கனிகள் இருக்குது இதுல கற்பகக்கனி எதுன்னு கண் இங்கேயும் உன் தொழிலை ஆரம்பித்து விட்டாயா சும்மா இருக்க தம்பி இது ஏதாவது வைத்தியத்துக்கு உதவும் சரிதான் சரி நீ இங்கே ஒலாத்திக்கிட்டு இருங்க இந்த கற்பக தீவை ஒரு அலசரிச்சிட்டு வர சரி ஜாகிரதையாக போய் வா திருட்டுத்தனமாய் இங்கு வந்திருக்கிறாய் திருதுருவனை விழிக்கிறாய்
நீ யார்? உன்னை தரிசிக்க வந்த யாத்திரிகன் நான். அழகாய் பேசுகிறாய் ராஜகுமார. உன் அழகான விழிகளை பார்த்து விட்டால் ஊமையும் கவிஞனாக மாறிவிடுவான். உனக்கு துணிச்சல் அதிகம். துணிச்சல் உன் புன்னகையிலிருந்து வந்ததுதான் எனக்கு. உன்னை கோபித்துக் கொள்ள எனக்கு மனம் வரவில்லை. ஏனென்று சொல் பார்க்கலாம். நீ என்னை காதலிக்கிறாய். அது உனக்கு எப்படி தெரியும்? உன் கருவிழிகளில் காதல் ஜோதி மின்னுவதை நான் காண்கிறேன். பரவாயில்லை, இப்படி உட்க. நீ எந்த தேசத்து ராஜகுமாரன்? என் பெயர் பிரதாபன். மண்ணெல்லாம் பொன் விளையும் தென்னகம் நான் பிறந்த பொன்னாடு. பிரதாபா, வானமே கூரையாக வளரும் நிலவே விளக்காக புல்தரையே பூ பஞ்சனையாக நாம் இருவரும் இந்த கற்பகத்தீவில் காலம் முழுவதும் ஆடி பாடி கழித்திருக்கலாம். உன் பெயர் என்ன சொல்லவில்லையே? சசிகலா. தேவருக்கும் கிடைக்காத தீஞ்சுவை கனி. ஒரு கனிக்காகத்தான் நானும் இந்த கற்பகத்தீவுக்கு வந்தேன். படுத்த பழந்தான் பரிந்து பரிந்து கூப்பிடுகிறதே, பயப்படாதே, பறித்துக் கொள் என்று. என் தாயாருக்கு சுயரூபத்தை கொடுக்கக்கூடிய அந்த கற்பக கனி எந்த எட்டாத கொம்பல் இருக்கிறதோ தெரியவில்லையே. அது உங்களுக்கு வேண்டுமா? அது சற்று துளவி விசித்திரமான கற்பக வெளிச்சம் ஒன்று காணப்படும். பொழுது விடியும் தருணத்தில் அங்கே போனால் காலை பிறைபோல் பிரகாசமான ஒரு அற்புத கனி அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும். அதுதான் நீங்கள் தேடி வந்த கற்ப. அந்த காரியம் ஆகிவிட்ட பின் என்னை மறந்துவிட மாட்டீர்களே? உன்னை மறப்பதா? முடியாது கற்பக கண்ணி, என் ஆயுள் பரியந்தம் அது என்னால் முடியவே முடியாது. கன்னிதான் சுவையில் எல்லாம் ஒன்றுதான். கனிதான் கன்னிதான் சுவையில் எல்லாம் ஒன்றுதான். காதலோடு கனியும் கேட்டு கலந்து ஒன்றாய் உண்ணலாம். காதலோடு கனி கேட்டு கலந்து ஒன்றாய் உண்ணலாம். சொல்லி ஒன்று மன்மத கலையேனி, சொல்லி ஒன்றும் பெறுவதில்லை மன்மத கலோதும் இன்பம் கனியும் வாழ்விலே. பருவகால வசந்தம் நான் எப்போதும் மறக்கவே முடியாது. சந்திரகிரகணம் முடிவதற்குள் அந்த கனியோடு நாம் திரும்பலாம். வா. கனியோட தானே? இல்ல கன்னியை கூட்டி கட்டிட்டு? சிலம்பா, நேற்றிரவு அந்த கற்பக கன்னி காட்டிய கற்பக கனி அதோ. தம்பி ஜாக்கிரத. தம்பி சுத்து பார்த்து. நிலை மறந்தவனே, நெடுநாள் தபசை கெடுத்து விட்டாயடா மூடா. மாமுனிவரே, அறியாமல் நடந்துவிட்டது.
மன்னிக்க வேண்டும். கல்லங்கா, யாருக்காக கற்பகத்தினியை கவர நினைத்தால் அவர் முகத்தை நீ காணும் போது கல்லாக கடவாய். கடுமையாக சபித்து விட்டீர்களே சுவாமி. சாமி ஆத்திரப்பட்டுட்டீங்களே, இவங்க சிறிய தாயார் கொடுமையால இவங்க அம்மா ஒரு மாதிரி தான் கணவனோட வாழ முடியாதபடி அவஸ்தப்படுறாங்க. இந்த கற்பக கனியை கொண்டுகிட்டு வந்தா அவங்களுக்கு பழைய உருவம் வந்துடும் சொல்லி எங்க முனிவர் சொன்னார். அதுக்காக நாங்க படாத பாடுபட்டு இங்க வந்தோம். நீங்க இதுபோல் ஆயிரம் தொல்லைகள் இன வரும் என்று நினைச்சுத்தான் இந்த அனாதியான தீவிற்கு தவம் செய்ய வந்தேன். இங்கும் வரவில்லை தொல்லைகள். நான் தாய்க்கு துண்டு புரிவது தனி பெரும் முனிவரான உமக்கு ஒரு தொல்லையா சுவாமி? தாயின் விமோசனத்திற்காக அருங்கனியை பறித்தவர நான் ஆசைப்பட்டது தவறா? அதற்காக பாம்பு புற்றோய் என நினைத்து அதையும் மதியாமல் மிதித்து மரமேறியது மமதியான செய்யலாம். சுவாமி அறியாமல் செய்த பிழைக்காக பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் அன்னையின் முகத்தை நான் கண்டதும் கல்லாகிவிடத்தான் வேண்டுமா? இட்ட சாபத்தை சர்வேஸ்வரனால் கூட மாற்ற முடியாது. உன் விதியை நினைத்து பரிதாபப்படுகிறேன். சாமி சாமி உங்க காலை தொட்டு என் கண்ணுல வச்சு கேட்டுக்கிறேன், உங்களை போல முனிவருங்க ஏதாவது சாபம் கொடுத்தா அதுக்கு விமோச்சனமும் நீங்களே சொல்லுவீங்களாமே? அப்படி ஏதாவது இருந்தா எங்க தம்பிக்கு சொல்லுங்களேன். விமோச்சனம் உண்டு. இவன் உயிருக்குயிரான காதலி எவளாவது தன் உடலில் உள்ள ரத்தத்தை எல்லாம் இவன் கல்லின் மீது பொழிந்தால் மீண்டும் இவன் சுயரூபம் அடைவான். சுவாமி என் வாழ்விற்காக என் ஆசை காதலியை உயிரிழக்க சொல்ல மாட்டேன். வாஞ்சையுள்ள என் தாயாருக்கு சுயரூபம் தந்து அவர்கள் என் தந்தையை அடையும்படி செய்வதே தனையனாகிய என் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றிய பின் காலம் முழுவதும் கல்லாகவே கடந்து விடுகிறேன். பரிதாபத்துக்குரியவனே, உன் விதி அப்படி இருந்தால் யாம் என்ன செய்ய முடியும்? சுவாமி கற்பக கனி எடுத்துக்கொள். இதே வாய்ப்பில் இதற்கு விமோசனம் ஏற்படலாம். சுவாமி என்னால் உங்கள் தவத்திற்கு ஏற்பட்ட இன்னல்களை மன்னித்து விடுங்கள். நான் வருகிறேன் சுவாமி. ஓம் சிவயோதம் சச்சிதானந்த சச்சிதானந்த. சுவாமி நாங்க போயிட்டு வர்றோம். சுவாமி நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கற்பக கனிக்காக வந்தோம். வந்த இடத்துல கனியும் கிடைச்சது, பக்கத்துல உங்க சாபமும் கிடைச்சது. ஆனா தம்பிக்கு சாப விமோச்சனம் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுதான் எனக்கு விமோச்சனம். வர்ற சாமி. நில்லுங்கள், நடக்க முடியாது இந்த அநீதி. அமைச்சரே, மஞ்சுளா. அமைச்சரே, எதை அநீதி என்கிறார் உமது மகள்? அரசருக்கு விலங்கிட்டு இருக்கும் அக்கிரமத்தை, அவருக்கு பைத்தியம் என்று கூறும் அவாண்டத்தை, அவரை காளி கோயிலுக்கு அழைத்து செல்லும் நரிச்செயலை. மஞ்சுளா, நீ மஞ்சுளா என்பதால் மன்னித்தேன். போவதாக இல்லை. சந்திர கிரகணத்துக்குள் மன்னரை நான் காளி கோவிலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அழைத்துச் செல்ல மாட்டீர். தந்தையின் பைத்தியம் தெரிய வேண்டும். மன்னவருக்கு பைத்தியமே கிடையாது. உண்மை மஞ்சுளா, உண்மை. எனக்கு பைத்தியம் இல்லை, சத்தியமாக எனக்கு பைத்தியம் இல்லை. சொன்னது யார்? சொன்னது யார்? ஜெகவீரரே, அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். சொன்னது யார்? அரண்மனை வைத்தியர்களா? இல்லை. நாடறிந்த மருத்துவர்களா? கிடையாது. நீர் சொன்னீர், நீரே அதை உறுதி செய்தீர். இன்று நீரே அதற்கு வைத்தியம் தேடவும் கிளம்பி விட்டீர். விசித்திரமாக இருக்கிறது. இல்லை, விபரீதமாக இருக்கிறது. என் கோபத்தை கலாகரே. சத்தியே வேண்டுமானாலும் உருவிக் கொள்ளும். மன்னர் குணமடைவதை நாங்கள் தடுக்கவில்லை. விலகுங்கள். சற்று நில்லும் ஜெகவீரரே. மன்னருக்கு பைத்தியம் என்பதை அரண்மனை வைத்தியர்கள் கூற வேண்டும். அதன் பிறகுதான் அவர் காளி கோயிலுக்கு போக வேண்டும். சதிகாரர்களை பிடித்து தள்ளுங்கள் சிறையில். மக்களை அழைக்கிறேன். மஞ்சுளா, எத்தனை சொல்லியும் என் சக்திகளை உணராத அறிவில். மன்னரின் வேலை முடிந்ததும் இந்த மதிகட்ட சதிகாரர்களுக்கு மாநிலம் கண்டும் கேட்டும் அறியாத பாடம் கற்பிக்கிறேன். தள்ளுங்கள். சிலம்பா, ஆசிரமத்துக்கு போய் அம்மாவிடம் இந்த கனியை கொடு. தம்பி நீங்க? சிலம்பா, அன்னையின் முகத்தை நான் காண நேர்ந்தால் எனக்கு என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியாதா? தாயாரை அழைத்துச் சென்று அரசரிடம் சேர்த்து விடு. அவர்கள் இருவரும் ஒன்று சேரும் காட்சியை காண நேர்ந்தால் நான் பிறந்ததின் பலனை அடைந்தவனாவே. பிறகு நான் காலமெல்லாம் கல்லாகவே இருந்து விடுகிறேன். தம்பி தயங்காதே சிலம்பா, சந்திரகிரகணம் முடிவதற்குள் நீ அங்கு போய் சேர வேண்டும். பறக்கும் தட்டிலே போ, தாமதிக்காதே. சரியாக. நாங்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் சந்திரிகாமா உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்து விட்டார்கள்.
எங்கே? ஆசிரமத்தின் எல்லைக்கு அப்பால் உருவம் பழைய மோகனாயின் உருவம் தான். சரிவா. மகளே சந்திரிகா வேண்டாம் அம்மா வேண்டாம். என் முடிவை இனி யாருமே மாற்ற முடியாது. மன்னனுக்கு ஆபத்து. சந்திரகிரணம் வந்து விட்டது. மைந்தன் திரும்பவில்லை. நான் மட்டுமே உயிர் தரித்திருக்க வேண்டும். தடுக்காதீர்கள் தடுக்காதீர்கள். சந்திரிகா யாரு? நில்லுங்க 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 நில்லுங்க. சிலம்பா பிரதாபன் எங்க? யாருமா நீங்க? எங்க தம்பியை பத்திக்காக நீங்க யாரு? சாமி தெரியவில்லையா சிலம்பா? இதுதான் பிரதாபனின் தாயார். மாற்றப்பட்ட உருவி. அப்படியா? அம்மா இந்த அங்கி வாங்கிங்க. அம்மா உன் குறை தீர்ந்து விட்டது. நிரந்தரமாக உனக்கு சுயரூபம் வந்து விட்டது. சிலம்பா பிரதாபன் எங்கே? தம்பி தம்பி வந்து. என்ன சிலம்பா என்ன? எங்கே பிரதாபன்? அம்மா தம்பி வந்துருவார். அம்மா வந்துருவாரு. நீங்க குறை நீங்கும் காட்சியை கண்டுகளிக்க வராத பிரதாபன் இனி எப்போது வரப்போகிறான்? சிலம்பா என் மகனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது. எனக்கு கனியை தேடும் முயற்சியில் ஏதோ ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறான். சொல் சிலம்பா உண்மையை சொல். எங்க என் பிரதாபன்? தம்பி வந்துரும்மா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா நாளைக்கு வந்துருமா. அவனை என்றே பார்க்க வேண்டும். சிலம்பா உண்மையை சொல்கிறாயா? இந்த அக்கினியில் குதித்து நான் உயிர் துறப்பதை காண்கிறாயா? அம்மா 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 உண்மையை சொல்லிடுறம்மா. வர்ற வழியில அரசருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டோம். அம்மா அம்மா தம்பியை நேருக்கு நேரா பார்த்தா ஆபத்தாச்சுல. இருங்கம்மா நான் வர்றேன். எந்த போயிட்டா? என்னம்மா என்ன? ஏன் பயப்படுறீங்க? யாரு? காரிகோடு அந்தரங்க பூஜை. காளி கோவில். என்ன இது? அரமனை எல்லாம் விரிச்சோண்டு கிடக்குது. ஒருத்தரையும் காணோம். என்னங்க என்னங்க? என்ன பெரிய விபரீதம் எல்லாம் நடந்து போச்சு? என்ன மந்திரியையும் மஞ்சள் அம்மாவையும் சிறையில போட்டுட்டாங்க. அரசரை காளி கோவிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன இது? ஒரே குழப்பமா இருக்குது. ஒண்ணுமே. ஆமா என்ன அரசர காளி கோயில் கூட்டிட்டு போயிட்டாங்க. மஞ்சுளா அம்மாளையும் மந்திரியையும் சிறையில போட்டாங்களா? உன்னை எந்த உரையிலையும் போடலையா? இதெல்லாம் கணக்கு எடுக்கிறது அங்க நின்றுட்டு இருக்க. ஆட கைபா மீனவரே, மகிமை மிக்க என் குருநாதரே, நீர் அடைய வேண்டிய அபூர்வ சக்திகளை எல்லாம் உமது சிஷ்யன் அடைய போகிறார். பார்த்து ரசியும். மன்னவரே, என் அருமை தாயாரின் மரணத்திற்கு காரணமாயிருந்த உமக்கு மரண தண்டனை வழங்க வந்திருக்கிறேன். நீதியின் பெயரால் உன் தாயை கொன்றது நான் அல்லவென்று காளிதேவியின் முன் ஆணையிட்டு கூறுகிறேன். என் சந்திரிகாவின் உருவத்தை ஒரு பேய் பூண்டு வந்திருந்தாலும் அப்பொற்சித்திரத்தை அழித்திருக்க மாட்டேன். என்னடா நாசக்காரா! சந்திர கிரகணம் முடிவதற்குள் மன்னரின் ஆவியை போக்கிவிட்டால் யாரும் அடைய முடியாத அட்டமா சக்திகளை நான் அடைய முடியும் என்கிற போது உன் மரணத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தந்தையே. தந்தைக்காக காடேகிய ஸ்ரீராமன் பிறந்த நாட்டிலேதான் நீ ஒரு மகனாக பிறந்திருக்கிறாய். தனியனுக்காக உயிர் நீத்த தசரத சக்கரவர்த்தி பிறந்த நாட்டிலேதான் நீரும் ஒரு தந்தையாக பிறந்திருக்கிறேன். எதற்கடா இத்தனை பேச்சு? நான் சாவிற்கு பயந்தவன் என்றே நீ சமாதானம் சொல்லுகிறாயா? அல்லது உன் கொலை வெறிக்கு கச்சிதமான ஆதாரங்கள் காட்டுகிறாயா? இரண்டுமே தேவையில்லை. சாவிற்கு பயப்படாதவன் சாகும் வேளையில் கண்ணீர் வடிப்பதேன் என்று எண்ணுகிறாயா? பேராசையினால் பெற்றெடுத்த தந்தை மீது தீரா பழி சுமத்தி பாவமூட்டிய தீ நரகத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு நீச்ச மகனை எப்படி பெற்றெடுத்தேன் என்ற விதியில் நினைத்துத்தான் கண்ணீர் சிந்துகிறேன். துடைத்துக் கொள்ளும் உமது கண்ணீரை, செரித்துக் கொள்ளும் உமது கடைசி பிரார்த்தனையை. மரணம் உண்மை தழுவ போகிறது. இதோ மண்ணுலகில் உமது வாழ்வு முடிய போகிறது. காப்பாற்ற வந்த தனை பிரதாபா, நீ என் மகனா? நீ என் மகனா பிரதாபா? உன் தந்தையை காப்பதற்குள் உன் உயிரை நீ காப்பாற்றிக்கொள்.
பிரதாபா, கருத்தை கவர்ந்த என் சந்திரிகாவை காணாமலே கண்ணுடி விடுகிறோம் என்று கலகிக் கொண்டிருந்தேன். கவலைப்படாதீர்கள் அரசே, அரசியரின் திருவுருவத்தை காணத்தான் போகிறீர்கள். என்ன, என் சந்திரிகா உயிரோடு பார்த்தனா? எங்கே எங்கே என் சந்திரிகா? அதற்குள் ஏனம்மா அவசரப்பட்டு ஓடி வந்தீர்கள்? மன்னரை காக்க பயந்து நிற்கிறான் என்பதில் அத்தனை அவநம்பிக்கையா உங்களுக்கு? அன்னையின் முகத்தை காணக்கூடாது என்று அகோரமான சாபம் பெற்று வந்த நான் என் கடமையை முடிப்பதற்குள் ஏனம்மா ஓடி வந்தீர்கள்? அம்மா, பிரதாபா, ஐயோ பிரதாபா, பிரதாபா, கண்ணா பிரதாபா, பெற்றெடுத்தவளை உன்னை கரிசிலையாக்கி விட்டேனே பிரதாபா. பிரதாபன் என் மகன் என்று அறிவதற்கு முன்பே பிரதாபா, மகன் பிரதாபா. நீதான் சந்திரிகாவா? நீதான் என் தாயாருடன் போட்டியிட்டவளா? நீதான் அரசுக்குரியவள் என்று கூறப்படுபவளா? நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறாய். தந்தையை காப்பாற்ற நீ பெற்ற மகன் கல்யாணம் இருப்பதை கண்டு களி. உன் மனாளனுக்கு மரண தண்டனை வழங்க போவதை பார்த்து ரிசி. சுவாமி, யார் சுவாமி இவன்? ஏன் கொலைவாளோடு நிற்கிறார்? இவன் மோகனா பெற்றெடுத்த மோசக்காரன். பொய்க்காரணங்களை கூறி தந்தையை கொல்லவர்களான் அஷ்டமாசத்திக்கு ஆசைப்பட்டவன். அதோடு ஜெகத்தை எல்லாம் மடக்கி ஆளப்போகும் ஜெகவீரன் என்பதையும் சேர்த்து சொல்லும். மன்னரே, கடைசியாக உமது மனைவியிடம் சொல்ல வேண்டியது எவையும் இருந்தால் சொல்லிக் கொள்ளும். நான் இருக்கும் வரை என் சுவாமியை எவரும் தொட முடியாது. நீ என் தாயாரின் உருவை தாங்கி நிற்பதால் உன்னை என் வாழ்க்கையாக மனம் வரவில்லை. இதோ உன் மரணத்தால் என் தாய ஆத்மா சாந்தி அடையட்டும். விடாது, என் தங்கை வயிற்றில் பிறந்த நீ எனக்கும் மகன் தான். உன் தாய்க்கு சமமானவள்தான். என் வார்த்தையை கேள். என் மகன் கல்லாகவே இருந்து விடட்டும். மறுமடி உனக்கு வேண்டுமா? நீயே எடுத்துக்கொள். இந்த மாநிலம் முழுவதும் வேண்டுமா? மன்னரே வென்று தருவார். ஆனால் எவரை என் வாழ்வின் ஒளிவிளக்காய் வழிபடுகிறேனோ, எவருக்காக இத்தனை காலமும் என் உயிரை சுமந்து கொண்டிருந்தேனோ, அந்த கணவரை மட்டும் எனக்கு கொடுத்து விடு. உன் தாயின் தோற்றத்தை என்னில் காண்பதாக சொன்னாய். உன் தாயை தருகிறேன், ஓடிப்போ. என் உயிர் போனாலும் என் கணவரை தொடவிட மாட்டேன். உன் கத்தி என் இதயத்தை ஊடுருவிப்பின்பதான் என் கணவரை தீண்ட முடியும். நேரத்தை வீணாக்காதே. உனக்கு முன்னால் உனக்காக சொர்க்கத்தில் உன் கணவர் காத்திருக்கட்டும். விலகு. ஜெகவீரா, ஏன் மிரளுகிறாய்? கடந்தவன் மீண்டும் தோன்றிவிட்டேன் என்று தானே? குரு துரோகி, ஆசானை ஏமாற்றி அட்டமாசித்து அடைய முயன்றாயே, முடிந்ததா உன்னால்? அறிந்து கொள் ஜெகவீரா, அட்டமாசித்து அடைய பிறந்தவன் நீ அல்ல, நான். சிறச்சாலைக்குள்ள புகுந்து என்ன ஆட்டம் போடுறீங்க? ஒரு அள்ளி தருபாருக்கு இடம் கொடுக்கலாமா? நம்மளா சிங்கம் இல்ல. நீ விரட்டையா, நீ விரட்டையா? நான் சொல்லிட்டு நீ என்னமா நிறுத்த மாட்டீங்க? அவகிட்ட பேசாதீங்க, அவ அடிச்சாலும் அடிச்சு விடுவா. ஐயா, கதையை கேளுங்க ஐயா. இங்க அடைச்சிருக்கிற எஜமானியை காப்பாத்துற சொன்னா வேண்டாம், இப்ப வேண்டாம், அது சட்ட விரோதம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவு அவ்வளவு ஐயா, அவ்வளவு அவ்வளவு ஐயா. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ மன்ன மலை போற சாஞ்சித்தானே, இவனுக்கு எத்தனை பிள்ளைய தெரியலையே.
மனுஷ மலை போல சாஞ்சிட்டான். ஐயா நீ ஒரு ஆஞ்சிங்க தானே, வாயா வாயா பாருங்க. யானே ஆயிட்ட மலை போல மனன சாச்சு விட்டாள் அந்த அரைக்கு. ராத்திரி கொஞ்சம் இப்படி ஐயோ எம்மா. ஆமா ஆமா, இது என்ன, இது அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னையா என்ன கேக்குறீங்களோ நரக்கிய கேளுங்க ஐயா. ஏ ராட்சசி, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு நோய் கட்டியா, எவ்வளவு திமிரு உனக்கு. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஏயா நிச்சிர புரியாவல. ஐயோ என்னால முடியும் ஐயா, ரெண்டு பேரும் என்ன புரியுங்க உரைக்காத குத்துல தெரியுமா சொல்றேன். அன்னையும் பிதாவையும் ஒன்றாக அரியணையில் காண வேண்டும் என ஆசைப்பட்டானே, அத்தனையும் கல்லாகி விட்டது. பாருங்கள் சுவாமி என் செல்வனை, பாருங்கள் சுவாமி உங்கள் சதாவனை. மஞ்சுளா கல்லாக இருக்கும் பிரதாவரை பாருமா, பாரு சுவாமி. கல்லாகி விட்டா இரானத்தான் இங்கு ஓடோடி வந்தேனா? அன்பு பேசி ஆசை முகம் காட்டி என் நெஞ்சம் எல்லாம் கவர்ந்தீர்களே, கடைசியில் இப்படி காட்சியளிப்பதற்குத்தானா? மாதாவின் விமோசனத்திற்கு பிறகு மந்திரி மகளுக்கு மாலை சூட்டி மாநிலம் எல்லாம் பவனி வருவோம் என்றீர்களே, ஏன் இப்படி கல்லானீர்கள் சுவாமி, ஏன் இப்படி கல்லானீர்கள்? பெற்றவளை வஞ்சித்த விதி பசுங்குடியின் வாழ்வையும் வஞ்சிக்கிறது அம்மா. சந்திரிகா, அந்த விதியை மாற்றி எழுதும் சக்தி என்னிடம் இருக்கிறது. நீ பட்டத்து ராணி, வாழ்வினிலே படுவனத்தில் துறவினி போல் துன்பப்பட்டாய். நீ சிம்மாதனத்தின் மீது குலிவிருந்து உன் மகனும் மருமகனும் உனக்கு தாழ்ப்பணிந்து மகிழ்ந்திருப்பதை காண வேண்டும் என்கிறாயா? எது வேண்டுமானாலும் செய்கிறேன், உன் மகனுக்கு உயிர் தருகிறேன். ஆனால் அதற்கு பிரதியாக ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன, என் மகனுக்கு உயிர் தருவீர்களா? அதற்கு பிரதியாக நான் எது வேண்டுமானாலும் செய்கிறேன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உன் மகனை கொண்டே கொள்ள வேண்டும். மூடனே, தந்தையை கொள்ளும் தனையர்களை தயாரிக்கும் தருதலை நீதான் என்றால் தாய் குலமும் அப்படி மாறிவிடுமா? மஞ்சுளா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு மணாளன் வேண்டுமானால் கொலை பாதகனை மணாளனாக அடைய எந்த மங்கையும் மாநிலத்தில் விரும்ப மாட்டாள். காதலிக்காக அந்த மகா பாதகத்தை எந்த கடமை வீரனும் செய்ய மாட்டான். கடைசி முறையாக கேட்கிறேன், நீ என்ன சொல்கிறாய்? கடைசி முறையாக நானும் சொல்கிறேன், அட்டமாசக்தி நீர் அடைவதற்கு நான் ஒருபோதும் கருவியா இருக்க முடியாது. சரி, சந்திர கிரகணம் முடிய போகிறது, என் தலையும் வெடித்துவிடும், நீங்கள் மாத்திர உயிரோடு இருப்பானேன். நீங்கள் எல்லோரும் எரிந்து சாம்பலாய் போங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ராம். அறிவு கட்டவனே, என்னை நீ மீண்டும் காண நேர்ந்தால் உன்னுடைய மந்திர சக்திகள் எல்லாம் இழந்து விடுவாய் என்று ராஜ ரிஷி சாபம் கொடுத்தாரே, அதை நீ மறந்து விட்டாயா? இப்பொழுது உன் மந்திர சக்திகளை மட்டும் இழக்கவில்லை, உன் முடிவையும் காண போகிறாய். ஆட்சியை நீக்க குருநாதரே, சக்தி இழந்து நிற்கும் மந்திர கோல் மேடையே இனி என்ன செய்ய போகிறீர்? நீ உயிரோடு இருந்தால் தானே உனக்கு அட்டமா சக்தி. குருநாதரே, வெற்றி எனக்கே, வெற்றி எனக்கே, அத்தமா சக்தி. உலகை என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகனுக்கு உயிரை கொடு தாயே. வீணாசையே, காளி தேவிக்கு வீண் பிரார்த்தனையே, இதோ நடக்க போகிறது காரியம். நீ
மாதா, மகனை இழந்து தவிக்கிறாள் தாய், மணாளனை இழந்து துடிக்கிறாள் ஒரு மங்கை. இதை கண்டும் கல்லாகாமல் கட்டுண்டு கிடக்கிறேன் நான். அன்னையே, பராசக்தி என் உயிரை எடுத்துக்கொள். என் பிரதாபனின் கல்லுருவத்திற்கு உயிரை கொடு தாயே, உயிரை கொடு, உயிரை கொடு. கல்லுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி காளியிடமில்லை, காதலியிடம் இருக்கிறது. கல்லுருவை உயிர்ப்பிக்கும் சக்தி காதலியிடம் இருக்கிறதா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களா. நான் நினைத்ததை சாதிப்பதற்கு இடையூறாக இருப்பதை இனியும் நான் அனுமதிக்க முடியாது. மூர்க்கடி, மன்னரை கொண்டால் மாநிலம் பொறுக்காது. மக்கள் படை திரளும், மந்தமது படைத்தவரின் சூடு உள்ளும். அதற்குள் மன்னரின் தலை மண்ணிலே உருளும். பிறகு அந்த தராதரங்கள் எதிர்த்து வந்தால் இதனை அசைக்க முடியாது. நெருங்காத பக்கத்தில் மஞ்சுளா. அம்மா, கல்லிற்கு உயிரை கொடுக்க காதலியால் முடியும் என்றாய். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லம்மா. அவனை நேசிக்கும் காதலி அந்த கல்லுருவிற்கு தன் உயிரையும் ரத்தத்தையும் தத்தம் செய்ய வேண்டும். இதோ மகிழ்ச்சியுடன் தருகிறேன். மன்னர் பிழைப்பதற்கும், மாதா தான் பெற்றெடுத்த மகனை திரும்பி பெறுவதற்கும் என் உயிரை நான் ஆனந்தமாக அர்ப்பணிக்கிறேன். உன் காதலன் உயிர் பெற்றாலும் உன்னை பிரிந்த பின் அவன் உயிர் தரித்திருக்க மாட்டான். ஆதலால் வந்துவிட்டேனடா மறுபடியும் உன் வஞ்சக எண்ணங்களை பஞ்சன ஊத. பிரதாபா, பிரதாபா, கண்ணே பிரதாபா. அப்பா, சந்திரிகா, சந்திரிகா, மந்திரா, thank you.